Dakshinamurti Samarambham Shankaracharya Madhyamam Asmadhacharya Paryantam Vande Guru Paramparam Narayanam Padmaguram Vasishtam Shaktim Chatatputra Parasaram Cha Vyasam Sukham Gaudapadam Mahantam Govinda Yogindramadasya Sishyam Shri Shankaracharya Madasya Padma Padam Chahastamalakam Chasishyam Tam Totakam Vartikakaramanyan Asmadgurum Sandhatamanatosri Vyasaya Vishnarupaya Vyasarupaya Vishnave Namovai Brahmanitaye Vasishtaya Namon Namaha Vyasam Vasishtanuttaham Shakte Pautra Makalmasham Parasharatma Jammande Sukatatam Takonidhin Yasya Smaranamatrena Nama Bhaktihi Prajayate Tamnamam Yatisvetam Bodhendram Jagatam Gurum Shri Kantam Ivabhasvan Shivanama Parayanam Shri Dharam Venkateshayam Shreyase Gurumashraye Yasyangam Kanakabhakamasam Sampalam Tripundrangitam Vani Shri Raghunathana Masubhayabhi Artra Asagurdharaya Chetasi Ambujalochano Yadupadihi Kedati Alamradhaya Tampai Venkatarama Deshikavaram Sarvatmana Vambaji Sadhguru Nath Maharaj Ki Jai Samasta Sadhu Mandal Ki Jai Bharat Mata Jai Patita Pavana Divya Madhura Madhura Bhagavan Naam Ki Jai Veda Vyasa Bhagavan Udiya Dhinam Gartanale Vyasa Purnami Guru Purnami Rambha Visheshamana Naal Idoda Mahatvam Terinjavalam Teriyadvalam Enikku Guru Darshanam Pannina Visesham நமக்கு ஒரு உபதேச குருவின் இருந்து ஞான குருவாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கலாம் அல்லது அப்படி இல்லை எங்கள் பரம்பரையில் அப்பா தாத்தான்லாம் இன்னும் பெரியவாளை கும்பிட்டு இருந்தா அதனால நாங்களும் கும்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயமாக கும்பிடலாம் தப்பு கிடையாது ஆனால் சம்பிரதாயமாக ஒரு காரியங்கள் பண்ணுறது அதில் ஒரு இஷ்டம்னு ஏற்பட்டால் தான் ஸ்ரத்த வரும் ஏதோ வீட்டில் இருக்கிறவாள்லாம் பண்ணினான்னு சடங்காக பண்ணாமல் அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணணும் பண்ணினா அதில் நமக்கு ஸ்ரத்தையும் அதனால் கிருபையும் கிடைக்கும் அதனால் சம்பிரதாயமோ ஆற்றுக்கு உங்களுக்கு என்ன மடம்னு கேட்பான் எந்த ஊர் மடம்னு கேட்பான் அப்போ அந்த மடத்தை சேர்ந்த சிஷ்யாளாக இருக்கிறது அது ஒரு சம்பிரதாயம் அதுபோல் நமக்கு எந்த சம்பிரதாயத்தை அனுசரிக்கிறோமோ அதுக்கு நம்ம சனாதன தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் உள்ளங்கனம் பண்ணாதபடிக்கு அவைதீகமாக இல்லாதபடிக்கு ஒரு குரு அப்படி ஒரு குருவை ஆசிரியச்சிருக்கணும் இவெல்லாம் வெளியில் பாக்கியமாக தெரியக்கூடிய குருக்கள் வாஸ்தவமான குரு யாரு அப்படின்னா பகவான் தான் குரு அவர் தான் இந்த ரூபத்தையும் தரிச்சுக்கிறார் தட்சிணாமூர்த்தி தான் குரு ஹயக்ரீவர் தான் குரு பாண்டுரங்கன் தான் குரு கிருஷ்ணன் தான் குரு சுப்பிரமணிய சுவாமி தான் குரு பரம்பொருள் தான் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் பொழுது எப்படி சொல்றார் அப்படின்னா பாஹ்ய குரு அப்படின்னு ஒரு குரு இருப்பார் காரண குரு அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ள ஒரு குரு இருக்கார் அவர் சச்சிதானந்த குரு இந்த சச்சிதானந்த குருவை நாம் உணர்ந்து கொள்ள முடியாதுங்கிறதுனால வெளியில இருக்கிற குரு உள்ள இருக்கிறத காட்டி தருவாருங்கிறார் வெளியில இருக்கிற குரு என்ன பண்ணுவார் தவறான சிந்தனைகள் இல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி பகிர்முகமாக இருக்கிற சிந்தனையை உள்முகமாக திருப்புவர் உள்முகமாக சிந்தனை திரும்பிடுத்துனா சச்சிதானந்த குருவாக இருக்கிறவர் அதை தன்மயப்படுத்தி கொண்டு நமக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்ணுவார் வாஸ்தவமா பார்த்தா இது ரெண்டும் வேற வேற இல்ல சச்சிதானந்த குரு தான் காரண குருவா வெளியில வந்தார் அவரே உள்ளுக்குள்ளையும் இருக்கார் அப்படின்னு சொல்லுவார் இப்ப உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட போறோம் மையத்துல ஏதோ புண்ணு வந்திருக்கு தாங்க முடியல அப்படின்ன உடனே நம்ம வயிறு தானே நம்ம குடல் தானே நம்ம பாத்துக்கலாமே இது கணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னா நம்மளால பாத்துக்க முடியாது நமக்குள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து தான் நம்மளால பார்க்க முடியாது டாக்டர் என்ன பண்றாரு அதுக்கு ஒரு கருவியை எண்டாஸ்கோபின்னு ஒண்ணு வாய்க்குள்ள முழுங்க வைக்கிறார் அது உள்ளுக்குள்ள போன உடனே படம் தெரியறது அந்த படத்துல நம்ம வயிற்றுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ங்கிறத நமக்கு அவர் காட்டுறார் வெளியில இருக்கிறவர் நமக்குள்ளுக்குள்ள இருக்கிறத காட்டுறார் நமக்குள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் நமக்கு தெரியாது பிரச்சனை தீர்றதுக்கான வழி நமக்குள்ளேயே இருக்கிறது நமக்கு தெரியாது
அதை யார் காட்டுவா அப்படின்னா மகான்கள் காட்டுவா, குருநாதர்கள் காட்டுவா. பவர் ரோகம் இன்னது, இதுக்கு ஔஷதம் இன்னதுன்னு காட்டி அந்த ஔஷதத்தை நமக்கு கொடுத்து அதை எடுத்துக்கொள்ளும்படியாக பண்ணுவா. வாழ்க்கையில சம்பாதிக்கிறது, நன்னா உடுத்திக்கிறது, நகனத்தோடு இருக்கிறது, வீடு வாசல் கார் பங்களா சாப்பாடுங்கிறது மட்டுமே சுகம் இல்லைன்னு புரியறதுக்கு லௌகீக வாழ்க்கை மட்டுமே வர்ற வாழற வாழ்க்கை ஒரு 65 வயசு ஆகும் இது தப்புன்னு புரியறதுக்கு. அது போல வாழ்க்கையை ரீவைண்டு பண்ண முடியாது, அவ்வளவுதான், நடந்தது நடந்தது தான். சத்சங்கத்தில் சின்ன வயசுலேருந்தே ஈடுபட்டவாளுக்கு சின்ன வயசுலேயே புரிஞ்சு போயிடும். அவளுக்கு பகவான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து வாழ்க்கையில் இதுவும் இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து ஒரு நாடகம் நடிக்க வந்திருக்கோம், அதுக்கு தேவை. ஆனால் இது சாரம் இல்லை, சாரமுலேனி சம்சாரமுலகுன்னு பத்ராஜ ராமதாசர் பாடினார். சந்தாரமகு நாமம் ஏமி ருச்சிரான்னு அப்போ அதை காட்டி கொடுப்பார் குருநாதர் சத்சங்கம் மூலமாக. அதனால சத்குரு ஞானானந்த பகவான் சொல்வார், வாழ்க்கையின் முதல் ஆதாரம் சத்சங்கம்னு சொல்வார். அது சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு கிடைக்கும்படி பண்ணணும். நாமளும் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அப்படி சத்சங்க அனுபவத்தை அடையணும். அப்படி இல்லைன்னா நமக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வரும். நம்ம பசங்களை என்ன சொல்லுவா, என்ன திடீர்னு இப்படி சாமி ரூமை கட்டின இடற அப்படி நம்மளே கிண்டல் பண்ணுவான். ஏன்னா நேற்று வந்து நம்ம எப்படி இருந்தோம் அவளுக்கு தெரியுமோ இல்லையா இல்லையா. அப்படி இல்லாமல் எல்லோருக்கும் பக்தியும் ஞானமும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் பகவான் மகான்கள் ரூபத்தில் அவதாரம் பண்ணுறார். அப்படி அவதாரம் பண்ணின கணக்கில்லாத மகான்கள் நம்ம பாரத தேசத்தில், சமீப காலமாக வாழ்ந்த மகான்கள் எல்லோராலையும் எங்களெல்லாம் விட ரொம்ப பெரியவர் மகாத்மா அப்படின்னு போற்றப்பட்ட ஒரு சத்குரு நம்ம ஞானானந்த பகவான். காஞ்சி மகாபிரிவா சிங்கேரி ஆச்சாரியால் எல்லாருமே தாத்தா சுவாமின்னு தான் சொல்லுவார். யோகிராம் சுகத்குமார் சொல்லும்போது ஐ எம் அ கிரேட் லவர் ஆஃப் சத்குரு ஞானானந்தர். அப்படி எல்லா மகான்களும் அவரை ஏற்றி வழிபடுவார். அந்த சுவாமியுடைய பாதுகை அவரே திருவடியில் அணிந்து கொண்ட பாதுகை இங்கே கொண்டிருக்கோம். கோவிலில் வாட்ட அனுமதி வாங்கிண்டு எதுக்குன்னா இன்னைக்கு சத்குரு தரிசனம் பண்ண முடியாதவா, அத்தனை பேருக்கும் இந்த பாதுகையோட கிருப்பை கிடைக்கட்டும். குருநாதரோட கிருப்பை, அவர் சாநித்தியம் பூரணமாக இருக்கிற இடம் இது, அதனால இந்த கிருப்பை கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக அவளை வேண்டி கேட்டுட்டோம். தாராளமாக நீங்கள் கொண்டு வரலாம், நீங்கள் பிரவச்சனம் பண்ணுற ஹாலில் வச்சுக்கோங்க, எல்லாரும் தரிசனம் பண்ணட்டும்னு தயவோடு சொன்னா. சதாசிவ பிரம்மேந்திராலும் போதேந்திர சுவாமிகளும் ஐயாவாலும் சேர்ந்து சத்சங்கம் பண்ணின ஆனந்தத்தை நாம் அனுபவிச்சோம். மூணு பேரும் பிரம்மனிஷ்டையில உள்ளவா, பிரம்மனிஷ்டான்னு சொல்றது ஞானிகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்ம தியானம் தவிர வேற எதுவும், தெய்வீக எண்ணம் தவிர வேற எதுக்கும் இடம் கொடுக்காது அந்த உயர்ந்த நிலையிலேயே மனசை வச்சிருக்கிறார், அதான் பிரம்மனிஷ்டான்னு பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்லுவார், தேனி புஷ்பத்திலேருந்து தேனை மட்டும் சாப்பிடும், அது மாதிரி உள்ளவா ஞானிகள். அவளுக்கு பகவானை தவிர எதுவும் ருச்சிக்காது. சாதாரண ஈ பட்சணத்திலையும் உட்காரும், மலத்திலையும் உட்காரும், அதுதான் சம்சாரிகள் சிந்தனைன்னு சொல்லுவார். எல்லாத்திலையும் போகக்கூடிய சிந்தனை நமக்கு நிலைப்படுத்த முடியாத மனசை. ஏன்னா அப்படி அப்படி வாழ்ந்து பழகிட்டோம், ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மா இல்ல, அனந்த ஜென்மாக்களா, எத்தனையோ ஜென்மாவா கட்டின்னு வந்திருக்கோம். இதை சட்டுன்னு அவ்வளவு சீக்கிரம் போயிடாது, குரு கிருப கிடைச்சாலொழிய. சாதுக்கள் எப்படின்னா, பகவானுடைய சிந்தனை தவிர வேறு எதுவுமே அவளுக்கு இருக்காது, வேற எந்த பேச்சும் காதல ஏறவே ஏறாது, அது ஞானிகளோட நிலை. அப்படி இருக்கக்கூடிய மூணு ஞானிகள், ஒருத்தர் சம்சார வாழ்க்கையில கிரகஸ்த தர்மத்துல இருக்கிறது போலவே இருந்து கொண்டு அதுல இருந்து எப்படி ஞானியாகலாம்னு காட்டுறதுக்காக வந்த அவதார புருஷன் ஸ்ரீதர ஐயாவாள். ஒன்னொன்னு குல தர்மத்தை பண்ணிக்கொண்டு, அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டு, காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணிக்கொண்டு, யாரையும் தாழ்வா நினைக்காமல் எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கான்ங்கிற பாவனையோட, ஈஸ்வரன் இல்லாத இடமே இல்லை, அவன் எங்கும் பரவி இருக்கான்னு உடனே ஆகாசத்தை பார்க்குற, மோட்டு வலையை பார்க்குறிய, பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்குள்ளே இருக்கானேங்கிற விவேகானந்தர். அதே எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கான்ங்கிற பாவனையோட அத்தனை பேர்டையும் வினயமாக இருந்து கொண்டு சதா ஈஸ்வர சிந்தனையிலேயே இருந்து பகவன் நாமா சொல்லிக்கொண்டே வந்து சாதுக்களுக்கு சேவை பண்ணினால் அந்த உயர்ந்த நிலையை இல்லறத்தவனும் அடையலாம். இது ஸ்ரீதர ஐயாவால் காட்டினார். உலக வாழ்க்கையில் பற்றற்று இருந்து அதை துறந்து சன்னியாசியாக வாழ்ந்து, சன்னியாசியாகி பீடாதிபதியாகி பீடாதிபத்தியத்தையும் துறந்து, இது ரொம்ப பெரிய விஷயம். சன்னியாசி ஆகிட்டா உலகத்தை துறந்தவன் சன்னியாசி. அந்த சன்னியாசிக்கு ஒரு உயர்ந்த பட்டம், ஆதிசங்கர பகவத் பாதாலே ஸ்தாபனம் பண்ண காஞ்சி காமகோட்டி பீடத்தில் 59வது பீடாதிபதினா சாதாரண விஷயம் இல்லை. நம்ம குருநாதன் அப்படிதான் பண்ணினார், ஜோதிர்மடத்தை பீடாதிபதியா இருந்தவர்,
தக்த பீட்டாதிபத்திய வைராக்கிய குசலோத்தமஹான்னு ஞானானந்த சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமா வருது. பீட்டாதிபத்தியத்தையும் துறந்து காட்டுல தபசுல சஞ்சாரம் பண்ணி அத்தனை ஜனங்களையும் தேடி தேடி கிருப பண்ணணுங்கிறதுக்காகவே பாரத தேசம் பூரா நடந்தவர் நம்ம சுவாமி. ஜோதிர்மடத்து பீட்டாதிபதியா இருந்தா எத்தனை பேரால போய் அவரை பார்க்க முடியும்? நமக்கு இப்படி ஒரு மகான் இருந்தார்னு தெரிஞ்சிருக்குமா? அப்படி போதேந்திர சுவாமியும் தன் பீட்டாதிபத்தியத்தை தியாகம் பண்ணிட்டு அடுத்த சிஷ்யரை நியமிச்சுட்டும் நாம பிரச்சாரம்ங்கிற ஒரே காரணத்துக்காக கிராமம் கிராமமா தெரு தெருவா வீடு வீடா கதவை தட்டி நாமா சொல்ல வச்சா ஐயா வாழும் போது என்றாலும் அந்த வைபவத்தை நாம நேர்த்திக்கு பார்த்தோம். மூணாவதா இங்க இருக்கக்கூடிய ஞானி என்னன்னா ஒரு உயர்ந்த நிலையான அவதூத நிலையில இருக்கிறவன். அவதூத நிலையில இருக்கிறவா அப்படின்னா திக்குகளே ஆடையா இருக்கிறதுனால திகம்பரான்னு அவளுக்கு பேரு. அப்படின்னா வஸ்திரம் இல்லாமல் இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நாம பார்க்கப்படாது. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல எப்ப பார்த்தாலும் வெக்கதான், இங்க வந்து சம்மர், அதுக்கப்புறம் சம்மர், அதுக்கப்புறம் சம்மர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வெயில், அதிக வெயில், மிக மிக அதிக வெயில். அப்ப நமக்கு வந்து ஒரு மேல சட்டை போட்டு போறதுக்கே சிரமமா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவன் அவன் ஊர் கிளைமேட்டுக்கு கோட்டு கிட்ட எல்லாம் போட்டுன்னு போறான். நம்ம ஜம்பத்துக்கு அந்த மாதிரி போட்டுனா 10 நிமிஷம் தாக்கப்பட முடியாது, புழுகி போயிடும் அப்படியே உள்ளுக்குள்ள இல்லையா. இதே ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் போனா மேல சட்டை, அதுக்கு மேல சொட்டர்லாம் போட்டுக்கணும். நம்ம சரீரம், அந்த சரீரத்துக்கு மேல ஒரு உடம்பு வஸ்திரம் கவர் பண்றது நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேல மேல போத்திக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும். நம்ம ஊர்ல அது தேவையும் இல்லை. மகான்கள் சதாசிவ பெருமேந்திரால் மாதிரி ஞானிகளுக்கு சரீரத்துக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவாக தன்னை உணர்றதுனால இந்த சரீரம் அவளுக்கு சட்டை. என்புதோல் போர்த்த உடம்புன்னு திருவள்ளுவர், அது மாதிரி இதுவே ஒரு கவரேஜ். அப்புறம் இதுக்கு மேல ஒரு கவர் என்னத்துக்கு இல்லையா? நான் இந்த உடம்பு இல்லையே, நான் உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படின்னா இந்த உடம்புங்கிறதே எனக்கு ஒரு வஸ்திரம், இதுக்கு மேல ஒரு வஸ்திரம் வேணுமான்னு இருப்பாவான். அதுதான் நிலை. சிந்தனையோட வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது இல்ல, அது சாதாரண விஷயமும் இல்லை. குளிர் வந்தாலும் போத்திக்க மாட்டா, கடுமையான குளிரோ மழையோ வெயிலோ இயற்கை உற்பத்திகளோ எதுவும் பாதிக்காது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, கற்பனை பண்ணிட முடியுமான்னு அந்த நிலைமைய. ஒரு பிரசித்தமான சரித்திரமே அவரை பத்தி உண்டு. அவர் வாட்டுக்கு அப்படியே இந்த பிரம்ம தியானத்துல போயிட்டு இருக்கார். இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி அந்த வழியா போயிட்டார். பாக்கறவாழ்லாம் அச்சுச்சோன்னு கோஷாலாம் முகத்தை முடினு ஓடுறான், இப்படி ஒருத்தன் வரானே அப்படின்னு. அவருக்கு கத்துறது போறதுலாம் தெரியாது, அவர் பாட்டு போயிட்டு இருக்கார். அந்த நவாபோட அரண்மனை வந்தது, அந்த அரண்மனைக்குள்ளே இவர் போயிடப்படாதுன்னு தடுக்க வர கதவு மூடி இருக்கு, சுவரை தாண்டி உள்ள போயிட்டாராம். அவரை எதுவும் தடுக்க முடியாது. காரணம் என்ன? பிரம்ம ரூபமா இருக்கார், பிரம்மத்தை எது தடுக்க முடியும்? அது இல்லாத இடம்னு ஒண்ணு கிடையாது. காத்த போய் ஏதாவது தடுக்க முடியுமா? அப்படி போயிட்டார் உள்ள. இப்ப ராஜா அவனுடைய பத்தினிமார்கள்லாம் பார்த்துட்டு வீர்னு கத்துறான். அவனுக்கு கோபம் வந்தது, யாரடா இப்படி வஸ்திரம் இல்லாமல் வர்றதுன்னு கத்துறான். அந்த கத்தல் காதல விடல, கத்தி எடுத்து இப்படி ஓங்கினான், மிரட்டினான். கண்ணு திறந்திருக்கு, ஆனா பார்க்கல, ரெஜிஸ்டர் ஆகாது. த கிளிம்சஸ் ஆஃப் சத்குரு ஞானானந்தான்னு ஒரு வீடியோ படம் இருக்கு, பாக்கியம் இருக்கிறவா அதை வாங்கி பாருங்க. அடுத்த வாரம் உற்சவத்தில் நாங்கள் வச்சிருப்போம். இங்கே சுவாமிகள் இருந்த காலத்திலேயே 1973 அவர் சித்தியாரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி எடுத்தார். பார்த்துட்டே இருப்பார், திடீர்னு பார்வை அப்படி தன்னில் தானே லயிச்ச நிலையில இருப்பார். பார்க்கும் ஆனால் பார்க்காது. நமக்கும் அந்த மாதிரி வரும், எப்போ டென்ஷன்ல இருக்கிறது வரும். ஆனந்த நிலையெல்லாம் கிடையாது, ஏதோ கவலையா இருக்கும், எதிர்க்க யார் வந்து நிற்கிறான் கூட தெரியாது. அது மாதிரி பார்வை எங்கேயோ லயிச்ச நிலையில இருக்கக்கூடிய நிலை, அது அடைகாக்கும் பட்சியுடைய நிலைன்னு சொல்வார் பரமஹம்சரத. அடைகாக்கிற பட்சி முட்டை மேல அப்படி உட்காந்து தன் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தெல்லாம் செலுத்தின் இருக்கும். அது பார்வை எங்கேயோ ஆகாசத்துல இருக்கும், எதையும் பார்க்காம நிலை குத்தி இருக்கும், கவனம் பூரா கீழே இருக்கிற முட்டையில இருக்கும். அந்த முட்டையை அது பார்த்ததுன்னா அது உடம்பு மூட முடியாது, அந்த உஷ்ணம் போகாது. அதனால மூடிக்கொண்டு பார்வை எங்கேயோ இருக்கும், கவனம் கீழே இருக்குமா. அது மாதிரி ஞானிகள் உலகத்தை பார்த்துட்டு இருப்பா, கவனம் உள்ள ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கும். இந்த பார்வையே வித்தியாசமா இருக்கும். இந்த பார்வை பார்க்கறது, ஆனா தன்னை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாரு நினைச்சான். கத்திய ஓங்கினான், ஓங்கின கை வீசினது, கை துண்டாகி விழுந்துடுத்து, அப்படியே ரத்தம் குபு குபு குபுன்னு கொட்டுறது. அதுக்கு கூட இந்த மனுஷன்ட ஒரு அசைவு ஏற்படலையே, அது பாட்டுக்கு போறதே நடுங்கி போயிட்டான். யாரோ சாது போல் இருக்கு,
நம்ம தர்மத்துல ஃபக்கீர்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு மகான் பொருளுக்கு தெரியலையே அப்படின்னு அந்த கையை எடுத்துக்கொண்டு ஓடினான். அவர் செவத்தை தாண்டி அரண்டப்பட்டார் வெளியில. இவன் கதவை திறந்துன்னு ஓடுறான், சாமி சாமி சாமின்னு உழுக்கிறான், பிரஜையே இல்லை, பிடிச்சு நிறுத்தினான். சாமி கையை உங்க கையை வெட்டிட்டேன், உங்க கையை வெட்டிட்டேன், தெரியாம வெட்டிட்டேன்னா. இப்படி பார்த்தார், இப்படி நான் பேச மாட்டார அப்படின்னா, உங்களை வெட்டிட்டேன், தெரியாம வெட்டிட்டேன் அப்படின்னா. அவர் ஜாட காட்டினார், நான் பிரம்மம் என்ன நீ வெட்ட முடியாது அப்படின்னு ஜாட காட்டினார். நான் சரீரம் இல்லை, அவனுக்கு அதுக்கே புரிய போறது, தெரியாம விட்டுட்டேன் தெரியாம விட்டுட்டேன்னு கையை எடுத்துன்னு வரான், கவலைப்படுறான்னு உடனே வச்சுடு அப்படின்னா, எடுத்து எடுத்து வச்சுடுன்னு ஜாட காட்டினார். வச்சவன கை ஒட்டின்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அந்த நிலையில இருக்கக்கூடியவர், அந்த நிலையில கூட என்ன ஸ்மரணம் இருக்குமோ அவளுக்கு குருஸ்மரணம் மட்டும் இருக்கும். தேக அபிமானம் கூட இல்லாத நிலையில, வழிபட வேண்டியதுங்கிற நிலைமை கூட இல்லாத நிலையில, வழிபடுகிற பொருளே தானாகிய நிலையில கூட குருஸ்மரணம் மட்டும் இருக்குமா? அது அவரோட நிலை. அவரே பாடுறார், பிரம்மைவாகும் கில சத்குரு கிருபையா, பிரம்மைவாகும் கில சத்குரு கிருபையா, பிரம்மைவாகும் கில குரு கிருபையா, பிரம்மை வாகம் கில குரு கிருபையா, சின்மய போதானந்த கணம் சத்பிரம்மை வாகம் கில சத்குரு கிருபையா, பிரம்மை வாகம் கில சத்யந்தைக நிரூபிதமதுலம், சத்யந்தைக நிரூபிதமதுலம் சுகாம்புதி சமர சமனகோ, காரண காரணம் ஏகம் அநேகம், காரண காரணம் ஏகம் அநேகம், கால கால கலி தோஷ விஹீனம், கால கால கலி தோஷ விஹீனம், பிரம்மை வாகம் கில சத்குரு கிருபையா, பிரம்மை வாகம் கில அப்ரமேய பதம கிலாதாரு, அப்ரமேய பதம கில ஆதாரம், பிரபஞ்ச நிஜ நிஷ்கிரிய ரூபாஷ், பிரபஞ்ச நிஜ நிஷ்கிரிய ரூபாஷிவம் அத்வயம் அபயம், பிரகாஷ சிவம் அத்வயம் அபயம், நிஷ்பிரதம் அனபாயம் அகாயம், பிரதம் அனபாயம் அகாயம், பிரம்மை வாகம் கில சத்குரு கிருபையா, பிரம்மை வாகம் கில. உலகில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எங்கும் பரவி இருக்கிற எந்த பரம்பொருள் உண்டோ, அணுவுக்குள்ளும் அணுவாக இருக்கிறது எதுவோ, அதுவே நானாக இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னா, அவரை தவிர வேற ஒரு வஸ்து இல்லைன்னு அர்த்தம். ஆனா எப்படி சொல்றார், சத்குரு கிருபையா, குரு கிருபையினால அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிற பிரம்மம் நான், அந்த கிருப பண்ணின குரு எனக்கும் மேலாக இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அந்த நிலையில கூட குருவைத்தான் தனியாக வழிபடணுமா? மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், யோகிராம் சுருத்மா சொன்னார், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ் அப்படின்னு. அதுதான் இந்த பாட்டில் பிரம்மேந்திரா சொன்னதுதான், அவர் சொல்றார் சத்குரு கிருபையா, பிரம்மை வாகம் கில, அதைத்தான் அவர் மை ஃபாதர்ங்கிறது குருவைத்தான் சொல்றார். இப்படி இந்த மூணு மகான்களும் சேர்ந்து சம்பாஷணை பண்ண பிரதேசம் கோவிந்தபுரத்திலையும் திருவிசநல்லூர்லையும் உண்டுங்கிறதுனாலே அந்த ரெண்டு ஸ்தலங்களும் அத்தனை விசேஷமானது. ஒரு தரம் ஆக்யா சஷ்டின்னு ஒரு கிரந்தம் எழுதினார் ஐயாவாள். ஆக்யானா நாமம்னு அர்த்தம், பெயர்னு அர்த்தம். 60 ஸ்லோகமும் சிவநாம மகிமையே சொல்லக்கூடியதாக, சிவபெருமானோட கருணை அடையறதுக்கு கூட ரொம்ப தபசு பண்ணணும். அம்பாள் பார்வதி தேவியிலேருந்து ஆரம்பிச்சு ஒத்தொத்தரும் ரொம்ப தபசு பண்ணி தன்னை வருத்தி கொண்டு பல நாள் பட்னி கடந்து அப்படிதான் பகவான் அடைஞ்சிருக்கா.
மகாபிரிவா சொல்வார், கொலப்பட்டு இருக்கணும் சிவ பூஜை பண்ணணும், நம்பர் சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணக்கூடாது அவருக்கு, அம்பாளுக்கு நேர் விரோதமா. ஸ்ரீ வித்யா கிரமத்தில் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு வெத்தலவாக்க போட்டுட்டு துப்பிட்டு நல்லா தாம்பூல பூரித்த முக்கியம் அப்படின்னு நம்ம முகமும் அப்படிதான் இருக்கணுமா, நல்லா கம்பீரமா. ஏன்னா பயிறு வாடி பூஜை பண்ண அம்மாவுக்கு தாங்காதான் பாவம். அப்பா அப்படி இல்லை, ஸ்ட்ரிக்டா இருப்பார் கையில பரம்போட. சிவ பூஜை ரொம்ப கடினமானது, அப்படித்தான் பூஜை பண்ணணும், அதோட நியமம். ஆனா ஹே கல்யாணி அம்பே அப்படிங்கிறார். யார சொல்றார்? நான் சிவநாமாவை சொல்றேன். எல்லாருக்கும் நல்லதே பண்றவளே அம்மா, சிவாங்கிற நாமமே ஒன்ன நாக்கில் நான் வரவழைச்சிக்கிறதுக்கு நான் என்ன கஷ்டப்படணும், என்ன விரதம் இருக்கணும், என்ன தபஸ் இருக்கணும், ஒரு சிரமம் இல்லையே. சிவனை வரவழைக்கிறதுக்கு அத்தனை கஷ்டப்படணும், சிவநாமாவை கொண்டு வரதுக்கு ஒரு சிரமம் இல்லையே. அதனால சுவாமியை விட உன் நாம உனக்கு கருணை ஜாஸ்தி அப்படிங்கிற. சிவம் பரம கல்யாணம் அவ்யாஜ கருணாநிதிம் ததாக்யாம் சௌக்ய ஜனனிம் வந்த்ரே வக்த்ராத்திஹாரிணி. அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு பரமேஸ்வரனுக்கு பேரு, அவரை விட உனக்கு கருணை ஜாஸ்தி. யாரு சொன்னாலும் அடுத்த நிமிஷம் அவன் பாபத்தை தீர்த்துப்படுறியே. ஏ சிவாக்கியே அப்படிங்கிற சிவனுடைய திருநாமமே அப்படிங்கிற. சிவ சிவ என்றிட தீவினை மாளும்னர் திருமூலர். சிவ சிவ என்கிற தீவினையாளர் யாருக்கு வராதுன்னா, பாபிகள் வாக்குல அந்த நாம வராது. சிவ சிவ என்றிட தீவினை மாளும். அப்புறம் என்னன்னா, சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். பகவான் அந்த நாமாவுக்கு பலனாக தேவலோகத்தில் உட்காந்து வைப்பான். அங்கிருந்து நாமா சொல்லிட்டா சிவ சிவ என்றிட சிவகதி தானே, தன் நிலையே அவளுக்கு கொடுத்துருவாரான் சுவாமி. அப்படி 60 ஸ்லோகத்தில் எழுதிண்டு, அதுல ஒரு ஸ்லோகத்தில் அழகா சொல்றார், சிவா அப்படிங்கிற அந்த நாமத்துக்கு அர்த்தம் விஷ்ணுவாக இருக்கட்டும், விஷ்ணு ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சிவபெருமானாக இருக்கட்டும். வாஜ்யோ அர்த்தஸ்தவஹி புரவித்வாஸ்து முரவித்து சலோகானாம் இஷ்டாமவது ச சுகேன ஸ்ருதஜனம். இந்த நாமாவுக்கு ரூபத்தை நான் பார்க்க விரும்பல, எனக்கு நாமாவே போறோம். ஏன்னா சிவசகஸ்திரம் தான் ஹரிங்கிற நாமம் வருது, விஷ்ணு சகஸ்திரம் வந்து சிவா சம்புங்கிற நாமம் வருது, ராம சகஸ்திரநாமத்தில் எல்லாமே இருக்கு, அம்பாள் சகஸ்திரநாமத்தில் எல்லாமே இருக்கு. ஆக நாமாவை மட்டும் கிரகிச்சுக்கோ, ரூபத்துக்கு போனாதானே உனக்கு பேதம் வருது. அதனால டிக்ஷனரியில சிவா அப்படின்னு இசி கொட்டு மகாவிஷ்ணுன்னு இருக்கட்டும், ஹரி இசி கொட்டு பரமேஸ்வரன் இருக்கட்டும், உனக்கே அதை பத்தி சர்ச்சை. நாமாவை மட்டும் வச்சுக்கோ, ரூபத்தை பார்த்தா தானே உனக்கு பிரச்சனை வருது. சிவபெருமானே ஆகாத வீர வைஷ்ணவாள்லாம் கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது கூட அது சிவாங்கிற நாமத்தை அவ தவிர்த்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியாது இல்லையா. விஷ்ணு மேல துவேஷம் இருக்கிற சைவாளா இருக்கிறவா சிவ சஹஸ்ரநாமம் சொன்னானா, அப்படி ஒண்ணு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் தெரிஞ்ச அளவுக்கு சிவ சஹஸ்ரநாமம்னு ஒண்ணு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ராமகிருஷ்ண மடத்துல புஸ்தகம் போட்டிருக்கா, மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல எங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கோ அதே சாப்டர்லயே சிவசஹஸ்ரநாமம் வருது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பத்தி சொல்றது போதேந்திர சுவாமி பகவத் பாதாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துப்பார். எல்லா தர்மங்களையும் ஒண்ணு விடாமல் பீஷ்மர் சொன்ன பிறகு கோ தர்ம சர்வ தர்மானாம்னு கேக்குற, இதுக்கு மேற்பட்டது இன்னும் ஒரு தர்மம் இருக்கா அப்படின்னு கேட்ட போது இருக்கு அப்படின்னு சொல்லி பகவானுடைய திருநாமத்தை யார் அர்ச்சனை பண்ணானோ அதுக்கு மேல ஒரு தர்மம் கிடையாது அப்படின்னு பீஷ்மர் சொல்றார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில், கிருஷ்ணன் சாட்சி. அப்ப இதுக்கு மேல ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா அப்படின்னு எல்லாத்துக்கும் மேலான தர்மம் பகவத் தர்மம் ஆகிய பாகவத தர்மம் தான் அவன் நாமாவை சொல்றதான்னு முடிச்சுட்டார். தர்மருக்கு அப்பவும் திருப்தி வரலையா, தாத்தா இதுக்கு மேல ஏதாவது இருக்காங்க. மரணப்படுக்கையில இருக்கிற தாத்தா சொன்னாராம், இதுக்கு மேல ஒன்னு இருக்குடா, அதை சொல்றதுக்கு அருகதை எனக்கு இல்ல. இவ்வளவு நேரம் யாரோட நாமாவை நான் சொன்னேனோ அதை நின்று கேட்டு இருக்காரு பாரு, கிருஷ்ண பரமாத்மா நின்று இருக்காரு, அவரை கேளுங்க. கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா, இதுக்கும் மேலான மகிமை உள்ளது பரமேஸ்வரனுடைய திருநாமம்னு 1000 நாமாக்கள் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றதா மகாபாரதத்துல வருது. அதை யாரும் படிக்கிறவா இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் யார் மேல சொல்லப்பட்டதோ அந்த பரமாத்மா பூலோகத்துல அவதாரம் பண்ணின காலத்துல அவரே நான் உபமன்யு ரிஷிட்டேந்து சைவ தீட்சை எடுத்துட்டேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ண உவாச்சன் தான் வருது.
மகாபாரதத்திலே இருக்கு, தனியா போய் தேட வேண்டிய அவசியம் இல்ல, ஏதோ சைவ புராணத்துல இல்ல, பாரதத்திலே இருக்கு. ஆனா பேத புத்தினால அதெல்லாம் நம்ம இருட்டடிப்பு பண்ணி தெரிஞ்சுக்காம இருந்துடுறோம். அப்படி பார்த்தாலும் இந்த ரூபத்துல தானே உனக்கு துவேஷம், நாமான்னு எடுத்துனா இல்லாம ஒண்ணுதானே. ருத்ர பாராயணம் பண்றா, ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுருமே பாகின்னு தான் பூர்த்தி பண்றா. அப்புறம் ஸ்ரீருத்ரத்தோடு நிறுத்தாமல் கையோட புருஷ சுத்தம்னு சொல்றா. ஏன் அப்படி எல்லாம் வச்சிருக்கா பெரியவா? பேதமே இருக்கப்படாதுங்கிறதுக்கு தானே வச்சிருக்கா. அப்படின்னு 60 ஸ்லோகத்தை எழுதி கொண்டு போய் போதேந்திர சுவாமிகிட்ட காட்டினார். படிச்சு பார்த்தார், வார்த்தைக்கு வார்த்தை, ஆஹா ஆஹா, ராமா ராமா. அவர் எப்ப பார்த்தாலும் ஒரு வாக்குல ராமான் தான் வரும். இந்த பலகாய் எடுங்கிறத அந்த ராமன் எடுக்கும் பாரா போதேந்திர சுவாமி. அதுக்கு பதிலாக அந்த ராமன்ல இந்த ராமன் பாரா, ராமா வாங்கோ அப்படின்னு பாரு. எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு சேதன அச்சேதன வஸ்துக்கள்கிட்ட கூட ராமனையே பார்க்கிற குணம் போதேந்திர சுவாமி. ஒரு ஒரு இதுவும் படிக்கிறத ராமா 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 ஆஹா ராமா ராமா அப்படி சொல்லிட்டே வர்றார். 60 ஸ்லோகம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துலயாவது தன்னுடைய ராமனை பத்தி இவர் சொல்லியிருப்பாரோன்னு பார்த்தா சொல்லல. கொஞ்சம் வருத்தம், நன்னா எழுதியிருக்கேள். ஆக்கியா சஷ்டினா பொதுவா நாம மகிமின்னு அர்த்தம், இதுக்கு நீங்க சிவாக்கியா சஷ்டின்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா சிவபெருமானுடைய திருநாம மகிமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு, மகாவிஷ்ணு நாமம் இருக்கு இல்லைங்களே. என் இஷ்ட தெய்வமான ராமனுடைய வாக்கோட பெருமை, நாம பெருமையை உங்களுடைய மதுரமான வாக்குலேருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. உடனே அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். அயந்தே விஸ்ராந்தி நிகம நிகரா யத்ர பரமா யத ஆனந்தோ தன்வத் ப்ருஷத லவ துஷ்டா விதிமுகாஹ மகேஷோ ஜிஹ்வாயாஹ க்ஷணமபீச நைவோஜ்ஜிதுமலம் நனு த்வாம் ராமாக்கே தவ மதுரதாம் வர்ணயது கஹ. நாலு யுகங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பார், அப்புறம் திருப்பி கிருதயுகம் படைக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். அப்படி அவர் எப்பெல்லாம் வந்து விஸ்ராந்தி எடுத்துக்கிறாரோ பிரம்மா, ராமநாமத்தையே சென்றிருப்பாராம், அதுதான் அவருக்கு ரெஸ்டா. அப்படி பிரம்மாவுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதோ, ஒரு ஓய்வையும் விஸ்ராந்தியும் கொடுக்கக்கூடியதோ, மகேஸ்வரனான பரமேஸ்வரன் நாக்கிலேருந்து பிரிக்கவே முடியாததாக எந்த திருநாமம் இருக்கோ அந்த ராம மகிமையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஆஹாண்ட போதே ராம் 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 ராம். அப்படி இவாளுக்கு பகவன் நாமாவத்தவர் வேற சப்ஜெக்டே கிடையாது பேசுறதுக்கு. திருப்பியும் திருப்பியும் திருப்பி நாம மகிமைகளை எத்தனை விதமா முடியுமோ அத்தனை விதமா பேசுவா. நாமாஜி எங்களுக்கு பஜனை சொல்லி கொடுத்துருக்காரு, தொடைமங்கலம் பாடுறியா, குரு கீர்த்தனை பாடுறியா, சாதுக்கள் கீர்த்தனை பாடாமல் பஜனை பண்ணப்படாதுங்கிற டைம் இருக்கோ இல்லையோ சாதுக்கள் மகிமை பாடணும். கொஞ்சம் அவகாசம் கிடைச்சதா நாம மகிய கீர்த்தனையும் பாடுட்டு, பகவன் நாம மகிமை பாடுட்டு, அப்புறம்தான் அஷ்டபதியோ தரங்கணியோ மாதிரி. ஏன்னா அந்த ரெண்டும் பாடும்போது நமக்கு மனசுல அப்பேற்பட்ட ஒரு பாவம் உண்டாயிடும், அதுக்கப்புறம் என்ன பாடினாலும் அது அழகா அமைஞ்சு போயிடும். அதனால சாதுக்களுடைய மகிமையும் நாம மகிமை நாம மகிமை கீர்த்தனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. பஜன சம்பிரதாயத்துல சாதுக்கள் பகவன் நாமாவுக்கு அத்தனை மகிமை கொடுத்துருக்கான். ஸ்ரீராமுலு திவ்ய நாம ஸ்மரண ஜெயுச்சுங்கோ ஸ்ரீராமுலு திவ்ய நாம ஸ்மரண ஜெயுச்சுங்கோ ஓரமை நாட்டபமுனோ ஓர நேட்டிக்கே மனசா ஓரமை நாட்டபமுனோ தாரக ஸ்ரீராம நாம சவுண்ட் வருதுப்பா, எக்ஸ்ட்ரா சவுண்ட் வருதுப்பா. ஜெயுன்னே ஜாலோ கோர வேறு வேறு தர்ம முலனு வெதகனடிகே மனசா ஸ்ரீராமுலு திவ்ய நாமஸ்மரண ஜெயுங்கே தாலோ கோரமைன தபமுலோ கோர நேட்டிகே மனசா. சுலபமான ராமநாமம் இருக்கிறத ஏன் உன்னை சிரமப்படுத்திக்கிறேங்கிற, அத்தனை மகான்கள் அந்த மாதிரி பாடிண்டே இருக்கா நாம மகிமே, அது தனியா சொல்றதுக்கே நமக்கு நாள் போராது,
அபங்கங்கள் மட்டுமில்ல, சம்பிரதாய கீர்த்தனங்கள் மட்டுமில்ல, பதிகங்கள் பாசுரங்கள்லயே அப்படி நாம மகிமை. நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயவேங்கிற அப்பர் சுவாமிகள், நாக்கு இருக்கிறதுக்கு பிரயோஜனம் நமசிவாயான்னு சொல்றது என்னன்னா, நாக்கு வேண்டாம் உனக்குங்கிறார் அவர். அப்படி நாம மகிமையை சொல்றா, எல்லாரும் அப்படி அனுபவிச்சுட்டு இருப்பாள் அமைவா. நித்தியபடி போய் தரிசனம் பண்ணி அவருக்கு சேவை பண்ணி நாம மகிமையா அவளோட பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயா அவள் வந்துருவார். வந்து சாயந்தரம் திருவிடமுருதூர் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணி அர்த்தஜாம பூஜை பொருள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவார். ஒரு சமயம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, அந்த சந்தர்ப்பத்தில் திருவிசநல்லூரில் பிரமாதமாக கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் கொண்டாடுறா. உற்சவம் கொண்டாடுறது ரெண்டு விதம் இருக்கு, சரித்திரத்தில் உள்ளதை சொல்கிறேன். எல்லாருக்கும் பகவன் நாமாவில் ருச்சி வரணும், எல்லாரும் சேர்ந்து இதை அனுபவிக்கணும். சத்சங்கம்ங்கிறது வயசான வாழ்லேருந்து இளைய தலைமுறை வரை எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம பிரச்சாரமாக நடத்தப்படுவது, அது ஒரு விதம். நானும் பண்றேன்னு பண்றது அது ஒரு விதம். எப்படி சொல்றதுன்னா, உடம்புக்கு பால் குடிக்கிறது ஊருக்கு பால் குடிக்கிறதுன்னு ரெண்டு உண்டு. உடம்பு போஷாக்குக்காக சாப்பிடுறது, நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காக பண்றது. அப்படி டம்பத்துக்கு உற்சவம் பண்ணினாலும் ஐயா வாளுக்கு தெரியும் அவர் போல. எங்க பாவபக்தி இல்லையோ அங்க போனோம்னா நமக்கு தெரியறது அங்க போனா ஏதாவது குறை தென்படும், அது வேண்டாம் அப்படின்னு போகாம இருந்துட்டார். அவர் வரலையேங்கிறத உள்ளூர்காரா கவனிச்சுட்டு இருக்கா. ஆமாப்பா, அவர் எங்க வரப்போறார், அவர் சிவபக்தர், வெளியில சும்மா சொல்லிக்கிறார தவிர அவருக்கு வந்து கிருஷ்ணன்ட்ட துவேஷம் இருக்கு அப்படி சொல்லிண்டாளாம். அன்னைக்கு ராத்திரி சுவாமி ஊர்வலம், அது எப்படி சொல்லுவோம் நாம, தஞ்சாவூர் சித்திரம் சுவாமி பட ஊர்வலம்னு சொல்லுவோம், அழகா இல்லையா. அது மாதிரி சொல்லப்படாதுங்கிற சுவாமி ஊர்வலம் தான், படம்னு சொன்னா படமாவே தான் இருக்கும், பகவான் நினைச்சா தான் பகவானா இருக்கும். மகாபரிவாளுடைய ஒரு லீலை ஒன்றும் நானே நிறைய தரம் சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். சங்கர ஜெயந்தினி பகவத் பாதாளுடைய ஊர்வலம், அவ எழுந்தருளை பண்ணிட்டான் சுவாமிய. பெரியவாட்டை வந்து கேட்கிற ஆச்சாரியால் பட ஊர்வலம் பெரியவா உத்தரவு பண்ணணும்னா அப்படின்னார். ஆச்சாரியால் பட ஊர்வலம் அப்படின்னா என்ன சொன்னேன், இன்னொருத்தர சொல்லு அப்படின்னார். இன்னும் வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு பேசுறார் பெரியவாளை கேட்கிறேன், ஆச்சாரியால் பட ஊர்வலம்னார். மூணு தரம் கேட்கிறேனே, அந்த வார்த்தையில ஒரு தப்பு இருக்குன்னு உனக்கு தெரியலையோ, என்ன தைரியம் இருந்தா என் எதிர்க்கையே ஆச்சாரியால படம்னு சொல்லுவேன் நீ, தப்புன்னு அப்பதான் தெரிஞ்சுது ஆச்சாரியால் ஊர்வலம்னார். அப்படி சொல்லு, படம்னு நினைச்சிருந்தேன்னா வெறும் வெத்து காகிதத்துக்கு யாராவது மாலை மரியாதை பண்ணுவாளா, நிவேதனம் பண்ணுவியா, நீ பேப்பருக்கு பண்ணுவியா, சுவாமின் தானே பண்ற, அப்ப சுவாமின்னு சொன்னா என்ன தப்பு, தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டார் அந்த பக்தர். இதெல்லாம் வழக்கமா பத்திரிகையிலே போடுவா, ஸ்ரீராம நவமி ராமர் பட ஊர்வலம். என்ன வார்த்தை அது, ராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஊர்வலம்னு போடுங்களேன், என்ன கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியால் பகவத் பாதாள் களம்பட்டும்னு சொல்லிட்டான். எனக்கு கொஞ்சம் அசக்தமா இருக்கு, வேத பாராயணத்தோட போயிட்டு வந்துருங்கோ. வேத பாராயணம் தேவாரம் பாடுற பாடுவா, பாகவதாள் பாடுவா, அப்படி பகவத் பாதாள் பிரதட்சிணம் போயிட்டு வந்துட்டார். அர்த்த ராத்திரி அந்த பக்தரை கூட்டாராம் பெரியவா, ஆச்சாரியால் போயிட்டு வந்துட்டாளா, இவருமே ஜாக்கிரதையா இருப்பார் இல்லையா, ஆச்சாரியால் போயிட்டு வந்துட்டான் அப்படின்னாரா. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், அசக்தமாக இருக்கு, ஊர்வலம் நடக்கட்டும் நான் வரலன்னு சொன்னேன், அப்படி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கோ அப்படின்னாரு. பதில் சொல்லலை, அவரோட மட்டத்தில் அவர் பேரை போட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன், வரமாட்டேன்னு எப்படி சொல்லலாம், சொல்லிட்டேனே அசக்தத்தினால தானே தப்பு. பரவாயில்ல, ஆச்சாரியர் போயிட்டு வந்தா என்ன, நீ கூட போனியோ, போனேன், எந்த பாதை வழியாக போனார்னு தெரியுமோ, தெரியும். இருட்டி போனாலும் அர்த்தராத்திரி ஆனாலும் பரவாயில்லவா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு நட போயிட்டு வந்துடும், அவர் நடந்து போன பாதையில நான் நடந்து போனோம்னார். அதுதான் அவா நமக்கு காட்டி கொடுக்கிற பக்தி, அவா காட்டினா தான் நமக்கு அந்த பக்தி தெரிய முடியும் இல்லையா. இவா கிருஷ்ணர் பட ஊர்வலம் எடுத்துன்னு வரா. அந்த அவர் இருக்கிற பக்கம் போக வேண்டாம் ஐயா, அவர் சிவபக்தர், அந்த பக்கம் போக வேண்டாம். அது அவர் ஒரு வீட்டை மட்டும் விட்டுட்டு பாக்கி பேர்லாம் கேட்க மாட்டாளா, வாசல்ல நிற்போம் கொஞ்ச நேரம், ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் தாம்பூலம் தேங்காவோட சுவாமியை நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கிறது வழக்கம்.
அவருக்கு மரியாதை தெரியறதா இல்லையா பாப்போம் அப்படின்னு கொண்டு வரா. இவர் ஆத்துக்குள்ள உட்காந்து தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு ஸ்ரீமத் பாகவதத்துல அவதார கட்டம் படிச்சுட்டு இருக்கார். பாராயணமா இல்ல, அது அப்படியே காட்சி கண்ணு முன்னாடி விரியறது. சிறைச்சாலையில பயத்துல குழந்தை இருக்கு, பிரசவ வேதனை இல்ல. மகான்களை பெத்த வாழ்க்கை அந்த மாதிரிதான். ராமகிருஷ்ண பரமசர் அவதாரம் பண்ணும்போது, துக்காராம் மகாராஜ் அவதாரம் பண்றதுனா பிரசவ வேதனை தாய்மார்களுக்கு ஏற்படலன்னு சொல்றா. பகவான் இல்லையோ, வயத்துல இருந்தான் தேவகிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் மதம் வந்துட்டான் இதற்க. குழந்தையா இல்ல, குழந்தை வடிவத்துல நல்ல நாராயணமூர்த்தியாவே இருக்கான். சதுர்புஜத்தோட சங்க கதா பத்மத்தோட இருக்கான். அப்படியே தாமரை கண்களோட அவளை பார்த்து சிரிக்கிறான், சாட்சாத் நாராயண மூர்த்தியாகவே. அதுக்கப்புறம் வசுதேவரும் தேவகியும் ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு வருது. அந்த கட்டம் எல்லாம் படிச்சு சிறைச்சாலை மதுராவில் இருக்கிறது போலவும், பகவான் அவதாரம் பண்ணினது போலவும் அப்படியே அந்த கட்டத்தை படிச்சு படிச்சு அப்படியே ரசிச்சுண்டு. ஆஹா 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 அப்படி இந்த கட 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 கடன் படிக்கிறவர்ல ஐயாவாள். சில பேர் வந்து இந்த ஷார்ட் அண்ட் நோட்ஸ் கொடுக்குற மாதிரி படிப்பா, அப்படிலாம் படிக்கப்படாது. ரொம்ப பாவிச்சு அப்படியே ரசிச்சு படிச்சுட்டு இருக்க. வாசல்லைவா வந்து மேலதாளத்தோட சுவாமி வந்திருக்காரு. கவனம் இல்லை, ஏன்னா இவர் திருவிஷ்ணூர்ல இல்ல, மதுராவில் இருக்கார். நான் சொன்னேனே அவர் வரமாட்டார்னு, இங்க எதுக்கு நிறுத்துற நகத்துன்னா. அப்படி நகத்துற நேரத்தில் அவருக்கு சட்டு ஞாபகம் வந்துடுச்சு. குடுன்னு தேங்காய் பழத்தை எடுத்துன்னு ஓடி வந்தார். சுவாமி நகர போறார் தாம்பரம் சுவாமிக்கு அப்படின்னு கொடுத்தார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உண்மை தேங்காய் பழத்துக்காக ஒன்றும் சுவாமி நிற்கல, நீர் சிவபக்தரியா ஹரி துவேஷி, நீர் ஒன்றும் உற்சவத்துக்காக வரலையே, நீர் இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருக்கேன் வரல, நீர் பத்து நாள் உற்சவம் நடக்கிறதே வரல அப்படின்னா. நீங்கள் டம்பத்துக்கு பண்ணுற மாட்ட சொல்ல முடியுமா நான் கிருஷ்ண பக்தனா இல்லையா அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியும்னார். நீங்கள் அவரே கேட்டு பாருங்க அப்படின்னார். அப்படியா, நீர் கிருஷ்ண பக்தராக இருந்தால் கிருஷ்ணனை வான் கூப்பிடும், உம்மோட வராரா பார்ப்போம். நையாண்டி பண்ணுறா, இவா கிருஷ்ணன் நினைச்சாதானே இவாளே படம்னு தான் நினைக்கிறா. அழகான தஞ்சாவூர் சித்திரம், ஒரு ஊஞ்சல் பலகா மேலே ஒரு காலை தொங்க விட்டுன்னு, ஒரு காலை மேலே போட்டுண்டு ஒரு வெண்ணெய் தாழியை வச்சுட்டு அப்படி உருட்டி திங்குறாப்புல அழகான கிருஷ்ணன். ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் யசோதையும் இன்னொரு பக்கம் ஒரு தோழியும் நின்றுட்டு இருக்கா. கையில் கிளியை வச்சுன்னு அதை காமிச்சு கிருஷ்ணா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி அழகான பாலகிருஷ்ண ஸ்வரூபம் அது. இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த சுவாமி அப்படி கட்டி வச்சு புஷ்பம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கா. அவருடைய ஒத்து பார்த்தார். அப்போதானே பாவத்தோடு படிச்சுட்டு வர்றார் இல்லையா, அந்த பாவம் அப்படியே இருக்கு, கலையாமல் இருக்கு. இந்தி வர லலித பிரபம் இந்து ஸ்மயஹாரிவதன வாரிருகம் நந்த யசோதா நந்தன கந்தனம் நந்த யசோதா நந்தன கந்தலம் ஆபிப சுகேன சகீ திருஷ்டே ஆபிப சுகேன சகீ திருஷ்டே. இந்தீவர சாமம் பெயர்பட்ட திருவுருவத்தில் இருக்கிற கிருஷ்ணன் சந்திரனை பழிக்கும்படியான அப்படி ஒரு முகமண்டலம், மனசில் அமைதியும் சாந்தியும் கொடுக்கக்கூடிய பேரழகு கொண்ட கிருஷ்ணனுடைய அழக ஏ தோழிகளாகிய கண்களே பருகுங்கள். சக்கி திருஷ்டே ஆ பிப, கண்ணால் அவனுடைய அழகை பருக வேண்டும். அத்தனை அழகா இருக்கான் கிருஷ்ணன். ஏ கண்ணையை கொட்டிவிடாதே, கண்ணை சிமிட்டி விடாதே, அப்படியே பாரு, கண்ணால் அவனோட அழகை முழுங்கு முழுங்கு அப்படிங்கிறார். இந்த ஊஞ்சல் உட்காண்டிருக்கான் இல்லையா, அதனால அந்த பாட்டுக்கே டோலா நவரத்ன மாலிகான்னு தான் பேரு. அதுல ஒரு ஸ்லோகம் இது. இதே பாவத்துல கண்களை பார்த்து ஞானேஸ்வர மாறா சொல்றார், சாஜினி சாஜினின்னா தோழி, சக்கின்னா தோழி, ரூப பாகத்தாலோச்சனி சுகசாலே ஹோ சாஜினி ரூப பாகத்தாலோச்சனி சுகசாலே ஹோ சாஜினி பரவா தோஹா மாதவா
भैरवा तोहा माधव मरवा साजनी रूप पारता लोचनी सुख जाले हो साजनी सुख जाले हो साजनी हे कंगळागे तोळिगळे सुखत अनुभविंगो எதனால ரூப பாகத்தா பாண்டவனோட அழகான வடிவத்தை பார்த்து அப்படியே ஆனந்தத்தை அனுபவிங்க கண் படைச்சதோட பிரயோஜனம் அதுதானேங்கிற எவன் ஆதி பரம்பொருளாகிய பரபிரம்மோ அதோ நிற்கிறான் தோஹா விட்டல பரவா தோஹா மாதவ பரவா அதே பாவம் ஞானேஸ்வரரோட அபங்கத்தை ஐயாவாள் படிக்கல ஐயாவோட தோலா நவரத்னமா இருக்கா ஞானேஸ்வரருக்கு தெரியாது ஒரே பாவம் சாதுக்கள் ஹிருதயம் அப்படிதான் இருக்கும் அப்படி அனுபவிச்சுட்டு தட்டு எடுத்துன்னு சுவாமி கிருஷ்ணா அர்ப்பணம்னு வந்துட்டார் சரி சரி படத்தை நகத்துறா அப்படின்னா படம் தான் இருக்கு சட்டம் கண்ணாடி இருக்கு உள்ள கிருஷ்ணனை காணும் அச்சுச்சோ கிருஷ்ணனை காணும் காணாம போனதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணன் தெரியுது உள்ள இருக்கிற சித்திரத்தை காணுண்டா அளவு தஞ்சனா ஆரம்பத்திலேருந்தே நீங்க பண்ணினதெல்லாம் தப்பு அவர் பெரிய பாகவதர் மகான் அவருக்கு ஹரித்வேஷம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அவரை போய் நீங்க நிந்தனை பண்ணினாள் இஷ்டம் இருந்தா கூப்பிடுங்கோ வரானா பாப்போம் அவர் கூப்பிட்டாரு போல் இருக்கு என்னடா பண்றது எப்படிடா மேற்கொண்டு ஊர்வலத்தை நடத்துறதுன்னா நீ உள்ள போய் பார்த்துன்னு வா எல்லாரும் வேணாம் ஒரே ஒரு ஆள் உள்ள போய் பார்த்துன்னு வேணாம் பார்த்தா ஊஞ்சல்ல கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் இவாளுக்கு அந்த சித்திரம் மட்டும் நிக்கிறது ஊஞ்சல்ல ஐயாவாளுக்கு கிருஷ்ணனே உட்காந்துருக்கான் கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா நந்த முகுந்த நவநீத சோராராதே கோபாலா அரே நந்த முகுந்த நவநீத சோராராதே கோபாலா ராதே கோபாலா கந்த ஷாம 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 ராதே கோபாலா கந்த ஷாம 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 ராதே கோபாலா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா ஆச்சரியப்பட்டு போனா ஊர் ஜனங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணினா எல்லாருக்கும் கிருஷ்ணனா தெரியல கிருஷ்ணன் சித்திரமா தான் தெரிஞ்சுது ஐயாவாள் கிருஷ்ணனா பார்த்தார் ஆனா கிருஷ்ணன் எல்லாரையும் பார்த்தான் கிருஷ்ணனோட கட்டாட்சம் ஐயாவாள்னால அத்தனை பேருக்கு அனுகிரகம் கிடைச்சதா அந்த கிருஷ்ணர் இன்னைக்கும் ஐயாவாள் மடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் எடுத்து போறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கும் சுவாமியா இருக்கார் ஐயாவாளுக்காக வந்து வீட்டு ஊஞ்சல உட்காண்ட கிருஷ்ணன் இன்னைக்கும் மடத்துக்கு போனா பார்க்கிறான் அப்படி பக்தி அவரோட பக்தி வெளியில காட்டுக்கணும் அந்தரங்கமா உருகி 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 விஷயம் என்ன இந்த பக்திக்கு காரணம் என்னன்னு ஐயாவாள் ஸ்தோத்திரங்கள்ல இருந்து தெரியறது எல்லா விதத்திலையும் ஒரு குத்தம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்து கொண்டு கிருஷ்ணா எனக்கு பக்தி வரலையே நான் இப்படி முட்டாளா இருக்கேனே நான் பாவியா இருக்கேனே இப்படித்தான் நடறாரே தவிர எனக்கு இருக்கிற பக்திக்கு நீ தரிசனம் கொடுக்காம இருக்கலாமான்னு ஒரு ஸ்லோகம் இல்லை என்ன போய் நீ கஷ்டப்படுத்தலாமா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இல்லை நான் இப்படி இருக்கேனே எனக்கு இன்னும் பக்தி வரலையே உன் அம்மாவை சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா கிருஷ்ணா எனக்கு தரிசனம் கொடுக்கப்படாதா எனக்கு சத்சங்கம் கொடுக்கப்படாதா எனக்கு வினயம் கொடுக்கப்படாதா இப்படி தாழ்ந்து 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 அதுக்குத்தான் கிருபை
முருகன் மேல பச்சை மயில் வாகனம் ஒரு பாட்டு உண்டு, அதுல பாடுவா. வெள்ளம் அது பள்ளம் தன்னிலே வீடும் தன்மை போல உள்ளம் தன்னிலே, வெள்ளம் அது பள்ளம் தன்னிலே வீடும் தன்மை போல உள்ளம் தன்னிலே, மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் என்ன கள்ளமெல்லாம் அகன்றதப்பா, மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் என்ன கள்ளமெல்லாம் அகன்றதப்பா. மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வா, எங்கள் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்து எள்ளளவும் பயமில்லையே. வெள்ளம் எப்படி பாயும், பள்ளம் இருக்கிற இடத்துல தான் வெள்ளம் பாயும், நிமிந்து மேடா இருந்தா பாயாது. அப்படி தாழ்மையான மனசு இருந்தா பகவத் கிருப வந்து குடிகொள்ளுமா. வெள்ளம் அது பள்ளம் தண்ணினே வீழும் தன்மை போலின் உள்ளம் தன்னிலே. பத்துக்குள்ள முருகதாசர் உருகி உருகி பாடுவார் இந்த பாட்டை. அது மாதிரி வினயம் ஐயாவாட்ட இருந்ததுனால ஈஸ்வர கிருபை கிடைச்சதுன்னு காட்டுறது மூலமா அந்த தர்ப்ப அப்படிங்கிற அந்த திமிர் இருந்துடுத்துனா கிருபை கிடைக்காது, போச்சு. வினயம் வினயம் வினயம், இதுதான் ஐயாவாளோட சரித்திரத்தில் அவர் காட்டின விஷயம். ஒரு சமயம் மழை பொழியில ஊர்ல, ஐயாவாள் இருக்கிற ஊர்ல மழை பொழியாமல் இருக்க முடியுமோ? நல்லோர் ஒருவர் உளரால் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இல்லையோ? சாமான்யமா பக்தி பண்றவாளுக்கே பகவான் கிருபை பண்றார். ஐயாவாள் சாட்சாத் பகவத் அவதாரமா வந்தவர், ஆனா அவரோட மகிமையை காட்டணும்னு சுவாமி நினைச்சு இப்படி எல்லாம் விளையாடுவார். மழை இல்லை, அவளால் முடிஞ்சதெல்லாம் ஜனங்கள் பண்ணினா, வருண ஜபம் பண்ணினா, எந்த காரியத்துக்கும் சட்டுன்னு பகவான் இறங்கி மழை பொழியறதா இல்லை. ஏன்னா ஐயாவாளோட மகிமையை வெளிப்படுத்தணும்னு சுவாமியை தீர்மானம் பண்ணினதுனால எல்லாரும் வந்து கேட்டுண்டா, ஐயாவாள் நீங்க நினைச்சா மழை பொழியும். சாதாரணமா மழை பொழியக்கூடிய அந்த யோக காலம் வந்து கூட கர்க்கடக சந்திர யோகம்னு ஒரு யோகத்துல மழை பொழியும்னு இருக்கு. அந்த காலம் வந்து கூட மழை பொழியல, சாமான்யமாகவும் பொழியல, அந்த விசேஷ காலங்கள்ல பொழிய வேண்டிய மழையும் பொழியல. பயிர் பச்சை எல்லாம் வாடுறது, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா. நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் சுவாமிகிட்ட வந்து. அப்படியா அப்படின்னா ஐயாவாள், அதாவது கர்க்கடக சந்திர யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடக ராசியில சந்திரன் பிரவேசிக்கிறார், அத குரு பிரகஸ்பதியோட திருஷ்டி படணுமா, அந்த நேரத்தில் மழை பொழியும். மழை பொழியிலே என்ன தெரியலேன்னு கவலைப்படுறா. ஐயாவாள் நேரம் வந்தார் கர்க்கடகேஸ்வரர் கோவில், இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு ஒரு சரித்திரம் சுவாரஸ்யமான கதை உண்டு. ஒரு கந்தர்வன் ஒத்தன் அபச்சாரம் பண்ணிவிட்டான் ஏதோ தேவலோகத்தில், இந்திரன் வந்து சாபம் கொடுத்தான் பூலோகத்துக்கு போய் பிறந்து விடுவோம் சபிச்சுட்டான். உடனே அந்த கந்தர்வன் மன்னிப்பு கேட்டானாம், என் சாப விமோசனம் கொடுங்கன்னு. உடனே பரமேஸ்வரனுடைய சேவை உனக்கு கிடைக்கும், அதனால சாப விமோசனம் ஆகும்னு சொன்னானான். இவன் பூலோகத்தில் மனுஷ பருவி கூட இல்லை, நண்டா பிறந்தான். அங்கங்கே அப்படி சஞ்சாரம் பண்ணிருந்தது நண்டு, இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தது. கர்கடகேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கு அந்த பூர்வ ஜென்ம வாசனை அப்ப வந்துடுத்து, நாம நண்டா பிறந்திருக்கோம், நண்டு இல்லை, சிவனுடைய கிருபை கிடைக்கணும்னு, பகவானோட கிருபை கிடைக்கணும்னு. அது என்ன பண்ணுமா, நிறைய தாமர புஷ்பம் இருக்கும் அந்த குளத்துல, அதுல இருந்து அந்த தன்னோட கொடுக்குனால ஒரு தாமர பூ அப்படி நெருக்கி அதை மெதுவா தூக்கிட்டு போய் அந்த அபிஷேகம் பண்ற ஜலம் வெளியில விழும ஜலதார, அது வழியா ராத்திரி என்ன கோவில் அடைச்சிட்டு அர்ச்சகர்லாம் போயிடுவா, யாரும் நிசப்தமா இருக்கிறதோ நண்டு வரும், வந்து உள்ளுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணுவான். ராத்திரி பூரா அந்த அர்ச்சனை பண்ணும், கார்த்தால எழுந்து கோவிலை திறந்தா அர்ச்சகர் நடுங்கி போயிடுவார். ராத்திரி நான் தானே நிர்மாணியமா எடுத்துட்டு போனேன், கார்த்தால இத்தனை தாமர பூ இருக்கே, என்ன சமாச்சாரம்னு தெரியலையே, ராவோட ராவா யார் அப்படி வரா, கோவில் பூட்டி இருக்கு, சாவி எங்கிட்ட தான் இருக்கு, வேற இன்னொருத்தருட சாவி கூட கிடையாது, குளத்துல தாமர பூ குறைஞ்சு கிடக்கு, என்னன்னு புரியல, யாரோ தாமர பூவை திருடுறான், திருடுறதே ஒரு தப்பு, அடுத்து திருடுறத எனக்கு தெரியாம உள்ளுக்குள்ள போடுறான், இது யார் திருடணும் என்ன பண்ண போறானோ. ராஜாட்ட புகார் கொடுத்தா, ராஜாக்கு ஆச்சரியமா இருந்தது, நஜமான் ஆமா. அப்புறம் ஆளெல்லாம் போட்டு அதை ருஜுப்படுத்தின்றா, நிஜம்னு தெரிஞ்சது. ராத்திரி பாரா காவல் இருக்கா, இவா ஒரு திருடன் ஒருத்தன் வரப்போறான்னு கற்பனம் நின்றுக்கா, இத்தினுடா நண்டு போறதை யார் பார்க்க போறா, யாருமே பார்க்கல, எத்தனை பண்ணியும் கண்டுபிடிக்க முடியலையே. உடனே தீவட்டி ஈவட்டி எல்லாம் கொளுத்துண்டு அந்த குளத்தையே கவனிச்சுண்டு, அது எல்லாரும் கவனிக்கிறான்னா கூட தன் விரதத்தை விடாத பண்றது.
அன்னைக்கு சாப விமோசனம் ஆக போற தினம் அன்னைக்கு அதை எடுத்துன்னு உள்ள போறதான் நண்டை பார்த்துட்டா எல்லாரும். உடனே கதவை திறந்தா அது எல்லாரும் வந்து அந்த நண்டு அடிச்சுட போறாங்கிற மாதிரி. அது அல்ப ஜீவன் தானே, டக்குன்னு எடுத்து போட்டு அடிச்சிருவோம் நாம. அந்த நண்டு என்ன பண்ணி பரமேஸ்வரனோட தலையில ஏறி உட்காந்துதான். இப்ப அது எடுத்து போட்டுதான் அடிக்கணும், சுவாமி மேல உட்காந்து எடுத்துவது அப்படியே அடிக்க முடியாது. தரையில இருந்து அடிச்சுடுவா, மேல ஏறி உட்காந்துது என்னை காப்பாத்துன்னு வேண்டிட்டுதான். உடனே சுவாமி பிரம்மாண்ட ரூபம் எடுத்துட்டு என் தலையில சந்திரன் இருக்கிறது போல நீயும் இரு அப்படின்னு விட்டாரான். இன்னைக்கும் கர்கடகேஸ்வரர் தலையில நண்டு உட்கார்ந்து அந்த அடையாளம் இருக்குன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கந்தர்வனா மாதிரி சாப விமோசனம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாறு பிராச்சீனமா உண்டு. அந்த கோவிலுக்கு ஐயாவாள் வந்து பிரார்த்தனை பண்றார். இப்போ சுவாமியுடைய சிரசிலேயே சந்திரனும் இருக்கு கர்க்கடகமும் இருக்கு இல்லையா, கர்க்கடக சந்திர யோகம் ரெண்டும் இருக்கு. குரு பார்க்கணும், ஐயாவாள் பார்க்கிறார். அப்படியே நடந்தது. கர்க்கடக சந்திர யோக கர்க்கடக ஈசான மூர்த்தி தே திருஷ்டா காரய விருஷ்டி அமோக வாரய வர்ஷோபரோத துர்யோகம். பரமேஸ்வரா குரு பார்க்கணும்னு சொல்றாளே, நீதான ஜெகத்குரு, நீ பார்க்கப்படாதா அப்படிங்கிறார். சுவாமி ரூபமே இவரே இருக்கிறார், இவரே அப்படி பார்க்கிறார். அடுத்த க்ஷணம் வானம் இருண்டது, ஷோனு மழை கொட்டித்தான். அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மழை சுபிக்ஷம் உண்டானது ஊர்ல. எப்பவோ பிராச்சீன காலத்துல ஐயாவாள் காலத்துக்கு பல காலம் முன்னாடி இங்க சிவயோகிநாத சுவாமி கோவிலுக்கு வந்த ஞானசம்பந்த மூர்த்தி சுவாமியை பத்தி பாடும்போது விரிநீர் வியலூரேன்னு பாடியிருக்கார். பின்னாடி ஐயாவாளா அவதாரம் பண்ணி இப்படி எல்லாம் லீல பண்ண போறாருன்னு பாடினாரோ அனுபவத்துல விரிநீர் வியலூரேன்னு அந்த ஸ்தலத்துல நாமாவே உண்டு. ஊரே ஜலம் பெருகித்துன்னு அந்த லீலையும் இனிமே வரப்போறது நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள்ல பல பேருக்கு அவர்கிட்ட ஒரு வினயமும் பக்தியும் இருந்தது, ஒரு சில பண்டிதாளை தவிர. ஏன்னா பொதுவாகவே ரொம்ப வருஷமா ஒருத்தர் தெரியும் அப்படிங்கிறவா வந்து மதிக்க மாட்டா, ஒரு பொறாம அசிக இருக்கிறவாளும் மதிக்க மாட்டா. என்ன எங்கிட்ட இல்லாத இவன்ட்டு என்ன அப்படி பெரிய இருந்துடுத்தோ, இவனை என்னத்துக்கு நாம மதிக்கணும், பத்து பேர் இவன் எதுக்கு மதிக்கிறான். ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது மட்டம் தட்டணும்னு துடிப்பா. இது மனுஷனுக்கு உள்ளது இயற்கை, இது பகவானே தான் ஏற்படுத்துறார் வாஸ்தவமாக. எப்படின்னா சாதுக்களோட சுபாவம் சந்தனம் போலது. துக்காரம் மகாராஜ் அபங்கத்தை சொல்றார், துகாமணே குண சந்தனாச்சே அங்கி தைசே துமி ஜகி சந்த ஜன. சந்தனம் போல இருக்கக்கூடியவா சாதுக்கள், அதாவது தன்னை தேய்த்து கொண்டு உலகத்துக்கு மனம் கொடுக்கக்கூடியவா சாதுக்கள். அது தேய்க்கணும்னா என்ன பண்ண முடியும், இது சாஃப்ட் வுட்டு வந்து சாஃப்ட் வுட்டு, அதை கல்லுல போட்டு தேய்க்கணும், அது ரஃப். இப்படி துஷ்ட சுபாவம் உள்ளவாளையும் பகவான் தான் அங்க வைக்கிறார். இந்த துஷ்ட சுபாவம் உள்ளவாளோட அந்த சந்தன கட்ட தேயும் போது அதோட மனம் கம 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 கமன்னு வர்றது போல இவா மூலமா ஒரு சோதனை ஏற்படுத்தி அவளோட பிரபாவத்தை வெளிக்காட்டுவார். எல்லா மகான்கள் வாழ்க்கையிலும் சோதனை வர்றதுக்கான காரணம் அதுதான். ஐயாவாளுடைய தாயாருடைய ஸ்ராத்தம், தாயாரோட தான் கிளம்பி வந்தார் முதல்ல பார்த்தோம் நாம. தந்தையார் முதல்லயே காலமாயிட்டார், காலக்கிரமத்தில் தாயாரும் காலகதி அடைஞ்சுட்டா. விடாத எல்லா அனுஷ்டானமும் பண்றவர் சாத தர்ப்பணாதிகளும் பண்ணுவார். சாத தர்ப்பணாதிகள் பண்றவா குல தர்மத்தை அனுஷ்டானத்தை பண்ணினால்தான், நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணினால்தான் நீங்க பண்ற ஸ்ராத்தம் போய் சேரும்னு மகான்கள் சொல்றாங்க. அதுல ஏதாவது அபராதம் வர பட்சத்துக்கு ஸ்ராத்த தர்ப்பணிகள் பண்ணும்போது பகவான் நாமாவையும் சேர்த்து சொல்லணும். அனுஷ்டானம் பண்றத நாமா இருக்கவே இருக்கு, ஸ்ராத்த தர்ப்பணாதிகள் பண்றதையும் நாமாவையும் சேர்த்து சொல்லணும், இல்லைன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராது. ஐயாவாள் அனுஷ்டானமும் பண்றவர், நாமாவும் சொல்றவர். வைதீக தர்மமும் உண்டு, பாகவத தர்மமும் உண்டு, ஏகநாதர் அப்படிதான். வைதிக தர்மமும் உண்டு, பாகவத தர்மம் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்பிரமைஸே கிடையாது, காம்ப்ளிமெண்ட் தான். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா அந்த ஸ்ராத்தத்துக்கு வாத்தியார்லாம் நிமந்திரணம் நியமிச்சுட்டார். சரி, அந்த காலத்துல வாத்தியார்னா அவளே சொல்லுவா, இவாளுக்கே கிரகஸ்தாளுக்கே தெரியும். வாத்தியாரும் வந்து சொல்லுவா, அப்பா வராரு போல் இருக்கே, அடுத்த வாரம் அம்மா வரா போல் இருக்கே அப்படின்னு சொல்லுவா. பித்ரூபத்துல வரப்போறான்னு அர்த்தம்.
ஐயாவாளுடைய ஸ்ரத்தைக்கு கேட்கவே வேண்டாம், அப்படி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தார். அவெல்லாம் பிராமணர்களுக்கெல்லாம் அபியங்க ஸ்நானம் பண்ணிக்கிறதுக்கு தைலம் கொடுக்கணும், புது வஸ்திரம் கொடுக்கணும், சமிருத்தியா தட்சிணை கொடுக்கணும், என்ன வயிறார ஸ்ராத்த போஜனம்னு விசேஷமா இருக்கும். அது அன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ணுவா, அப்புறம் பண்ண மாட்டான். விளையாட்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு ஆத்துல ஸ்ராத்தன்னைக்கு விசேஷமா அந்த எள்ளுருண்டை வடை அப்பமெல்லாம் தினமா பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல, அப்படி பண்ணினாடா. பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான், இன்னைக்கு என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியாது, சின்ன பையன். எங்க அப்பாவுக்கு ஸ்ராத்தண்டா, அதுக்குதான் அதெல்லாம் பண்ணித்துன்னு அப்பா சொன்னாரா. உடனே அப்படின்னா என்னன்னா, ஒண்ணுமில்ல, எங்க அப்பா போயிட்டார், அதை நினைச்சு இதெல்லாம் பண்ணித்து. அவனுக்கு என்ன புரிய போறது, அதுக்காக சொன்னார். அப்படியா, அப்ப அப்பா போனா அதெல்லாம் பண்ணுவாளா? ஆமான, உனக்கு எப்பப்பா ஸ்ராத்தம் வரும்னா? அவனோட லட்சியம் பட்சணம் சாப்பிடுறது, அர்த்தம் தெரியாது. அந்த பக்ஷணங்களுக்கே ஒரு விசேஷமான ஒரு வாசனை உண்டு, அது பித்ருசேஷம்னு பேரு. பித்ருக்கள் சாப்பிட்டதுடைய மிச்சம் அந்த கிரகஸ்தால் தான் எடுத்துக்கலாம், வேற யாருக்கும். தீபாவளி பக்ஷணம்லாம் பத்து பேர் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பா இல்லையா, அதுலேயும் சில பேர் வீட்டில் பண்ணினதே அவா சாப்பிடுவான். இந்த காம்ப்ளிமெண்ட்டாக கடையிலேருந்து வர்றது அடுத்த வாழ் கொடுக்குறதுன்னு எடுத்து வச்சுருவான். அது மாதிரி பங்கு போடுற விஷயம் இல்லை, இது பித்ருசேஷம். அந்த யாரு பண்ணினாலும் அவ சாப்பிடணும். மாத்தி யாராவது சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அதுவரையில் நீங்க பண்ணின ஜபமோ நாமமோ காணாது போயிடும். பித்ருசேஷத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. சைத்தன்ய மகாபுரு சரித்திரத்திலே அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமே இருக்கு. மகாபிரபு தன்னை மறந்துதான் எப்பவும் நாம கீர்த்தனை பண்ணிட்டு போவார். அவருடைய ஒரு ஸ்பர்சம் பட்டு கொடுத்தினாலே ஒருத்தருக்கு மகாபாவம் உண்டாயிடுமா. அப்படி தன்னை மறந்து பாடிக்கிறத ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணினான், யாரோ ஒரு தன் ஒரு இடையன், அவனை தொட்டுட்டார். உடனே ஹரே கிருஷ்ணன் கத்த ஆரம்பிச்சுனான், பக்தி வந்துடுத்தோம். கண்ட தாரதாரியா ஜலம் வருது, உருகிறான், பெறல்றான், அழறான். அவன் பொண்டாட்டி நல்லா இருந்தாரே, அப்படி ஆயிட்டாரேங்கிறான். யாரோ சொன்ன, அதான் இந்த பாடினு போறாரு சாமியார், அவர் தொட்டுட்டாருண்ணா. திருப்பி ஓடி போய் காலை வேண்டான், என் வீட்டுக்காரன் நல்லபடியா ஆக்கி கொடுங்கானு, இப்பதான் நன்னா இருக்கானே, அவனுக்கு என்ன கேட்டு. இதெல்லாம் உங்களோட போட்டும், பழையபடி ஆகணும்னா. மகாபிரபு சொன்னார், பக்தி கொடுக்கத்தான் அதிகாரம் இருக்கு, எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னா. சாமி அப்படி சொல்லக்கூடாது, ஏமா அவன் அப்படியே விட்டு விடுனார், விட மாட்டேன், எனக்கு வேணுங்கிறார் சொன்னார். எங்கேயாவது வீட்டில் ஸ்ராத்தம் நடந்ததுன்னா அந்த மிச்சம் மீதி ஏதாவது கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, கிடைக்காது சாதாரணமா, அவன் ஆற்றுல விட்டுடுவா. இப்பெல்லாம் ஆறெல்லாம் கிடையாது இல்லையோ, ஆமும் கிடையாது, ஆமும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. அதுலேருந்து துளியோன்னு எடுத்து அவன் வாயில போடு, அவனோட பக்தி உடனே இறங்கி பழையபடி ஆயிடுவான்னாராம். அவ்வளவு சக்தி உண்டு. அதனால ஸ்ராத்தத்துக்கு நியமிக்கப்பட்ட வாத்தியார்களுமே பூர்வ தினம் சாப்பிட மாட்டா, அன்னைக்கும் வேற எங்கேயும் ஒத்துக்க மாட்டா, மறுநாள் எங்கேயும் போக மாட்டா. அவ அன்னைக்கு அவ்வளவு அதிகமா காயத்ரி ஜபம் பண்ணணும், அவசியம் பகவான் நாம ஜபம் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம். அவ தன்னுடைய தபசை விட்டு கொடுத்து நமக்காக வந்து சாப்பிட்றா, அதனால அவட்ட நாம மரியாதையோட நன்றியோட இருக்கணும். அவளும் அந்த அளவுக்கு அனுஷ்டான பலத்தோட நாம பலத்தோட இருந்து எந்த கிரகஸ்தாளுக்கு அட்சதை போடுறாளோ அவளுக்கு க்ஷேமம் கொடுக்கிற சக்தி இவாளுக்கு இருக்கணும். அது மாதிரி அதை பண்ணணும். பித்ருக்களோட சுரூபமாவே தானே வராதான் அந்த ஐதீகம். இன்னைக்கு இவாளெல்லாம் நியமிச்சாச்சு, சமையல் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. வாத்தியாரெல்லாம் போய் காவேரியில குளிச்சுட்டு புது வஸ்திரம் கொடுத்துட்டா, அது உடுத்துண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மந்திரங்கள்லாம் சொல்லி நடந்தோடனே அந்த மாத்தியானிக காலத்துக்கு அப்புறம் தான் ஸ்ராத்தம் பண்ணணும் விதி இல்லையா, அதனால ஸ்ராத்தம் ஆரம்பிக்கலாமான்னு வாத்தியார் கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், சமையல் ஆயிடுதான்னு அர்த்தம், அது முடிகிற ஸ்டேஜில் இருக்கணும். ஸ்ராத்தம் ஆரம்பிக்கலாமான்னு இந்த கர்த்தா சொல்லப்படாது, மாமி சொல்லணும். அவளுக்கு தான் தெரியும் பொசிஷன் என்னன்னு. ஆரம்பிக்கலான்னு மாமி சொல்லிட்டான்னா உடனே அவர் ஆரம்பிச்சிருவார். இவெல்லாம் ஸ்நானத்துக்கு போயிருக்கா, இந்த கம 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 கமான இந்த வாசனை அப்படி பரவிட்டு இருக்கு. ஐயாவாள் வந்து ஸ்நானத்துக்கு கிளம்புறார், மாத்தியானிய ஸ்நானத்துக்கு. சாம்பன்னு சொல்லிட்டு ஒரு ஹரிஜனன், அவருக்கு யாரையுமே பரமேஸ்வரனா பார்த்து பழக்கம், பேரே சாம்பன்னு இருக்கா. அவனை கூப்பிடுற சாக்கல பத்து தினம் சாம்பா சாம்பா அப்படிம்ப சொல்லும்போதே அவருக்கு ஒரு ஆசை சுவாமி பேர் சொல்றோம். அந்த பக்தன் என்ன பண்ணுவான், இவர் அர்த்தஜாம் பூஜைக்கு போயிட்டு ராத்திரி வருவார், இருட்டு போயிடும், கையில ஒரு தீவட்டியை வச்சுன்னு ஊர் எல்லையில நின்று இருப்பானா. ஒரு ஒரு நாளும் ஐயாவாள் வீடு வாசல் வரல வந்துட்டு போவான். அது அவனுக்கு ஒரு தர்மமா பண்றான், ரொம்ப மரியாதை.
தள்ளினுப்பான் சாமியே கும்பிடுறாங்கம்மா, துண்டை வந்து கக்கத்தில் அடிக்கிப்பான், ஒடுங்கினுப்பான். ஐயா வாழ்க்கை அவன்கிட்ட ரொம்ப கருணை உண்டு. ஒரு சமயம் என்ன எடுத்து இவர் அர்த்தஜாம் பூஜைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கார், ரொம்ப பாத கண்ணே தெரியல அப்படி இருக்கு. சரி சம்போ மகாதேவா நீயே துணை அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கார். இப்படி இருட்டுல நடக்கிறீங்களே சாமி, பாத தெரியறதுக்கு யாராவது கூட்டின்னு வரப்படாதா, ஒரு தீபம் இல்லை பொழுதோட வீட்டுக்கு போகப்படாதா அப்படி திரும்பி பார்த்தா சாம்பன் தான் நின்றுருக்கான் தீபட்டி எடுத்துட்டு. நீ ஊர் எல்லையில தானே இருப்ப, எங்கெங்க வந்த அப்படின்னார். ரொம்ப இருட்டி போச்சு இன்னைக்கு, அதனால நானே வந்துட்டேன், ஐயாவுக்கு பாத தெரியலன்னா கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தான். ஆச்சரியமா இருக்கேன் நீ வரமாட்டியே அப்படின்னு. நான் தான் தானே உங்களை பாக்குறேனே சாமி, நீங்க போயிட்டு வரீங்க தெரியும், ஏதோ ஊர் எல்லையில நிற்பேன் இன்னைக்கு இங்கே வந்துட்டேன்னா. வீடு வாசல் வரல வந்தான். வந்தவொடனே ரொம்ப சந்தோஷம், சாம்பா போயிட்டு வானார். எனக்கு எதாவது கொடுக்கப்படாதான், உனக்கு என்னடா வேணும், இரு எதா இருக்கா பாக்குறேன், இருட்டி போயிடுத்து உள்ள என்ன இருக்கு பாக்குறேன்னா. அதெல்லாம் நீங்க ஒன்றும் தர வேண்டாம், இந்த மேலே போட்டிருக்கீங்களே அங்க வஸ்திரம் ஜரிய வஸ்திரமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கிடையாது, எனக்கு ஒன்று கொடுங்கன்னா. அவ்வளவுதானடா இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள போயிட்டேன். மறுநாள் தரிசனத்துக்கு போறார் அர்ச்சகர், சொல்றாரு ஐயாவாள் என்ன ஆச்சரியம்னு தெரியல, நான் தான் உங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சேன், மேலே அங்கவஸ்திரத்தோடு தான் போனேன், அங்கவஸ்திரம்லாம் போகமாட்டேள், காத்தால கதவை திறக்கிறேன், உங்கள் அங்கவஸ்திரம் சுவாமி மேலே இருக்கு. அழுதுட்டார். சாம்பமூர்த்தி நீயே வந்தியா, சாம்பனா வந்துட்டியா, நான் ஏமாந்து போயிட்டேனே, நான் தினந்தனம் உங்களை பார்க்குறேன், நீ எனக்கு தெரியலையப்பா, ஒன்றை விட்டா எனக்கு வேற யார் வழி காட்டுவா, மார்க்கபந்து நீ தானே இல்லையா, அதனால் என்னுடைய பிராண பிரயாண சமயத்தில் நீதான் வழிகாட்டணும்னு வேண்டிண்டார். இன்னைக்கு இந்த சாம்பனை பார்த்த உடனே ஞாபகம் வந்துடுத்து, மறுநாள் விசாரிச்சா நான் வரல சாமி, நான் இன்னைக்கு வந்திருக்கேன், எல்லையை தாண்டினதே இல்லைன்டா. என்ன சாம்பான்னு கேட்டான். பசிக்குதுங்க அப்படின்னா. வீட்டில் விசேஷங்களா அப்படின்னா. ஆமாம், எங்கள் அப்பாவோட ஸ்ராத்தான அவனுக்கு புரியாது திதி அப்படின்னார். தவசங்களா அப்படின்னா. ஆமாம், அதாவது வாடையெல்லாம் வந்தது, பசிக்குதுங்க ஐயா அப்படின்னா. சாதாரண நாளில் கூட ஏதாவது பழையது போடலாம், இன்றைக்கி பித்ருசேஷம் அவனுக்கு கொடுக்கவும் கூடாது, இன்னும் சாத்தியமே ஆகலை, என்ன பண்ணுறது, கேட்டுட்டானே அவனுக்கு அந்த வாடை மூக்கில் பட்டுடுத்துன்னு வேறு தெரியறது, நீ வா அப்படின்னார். பொண்டாட்டிட்டு சொன்னார், அவனுக்கு இலையை போட்டு பருமாறு சாப்பிடட்டும் விட்டார். ஏகநாதர் சரித்திரத்தில் இப்படியே சம்பவம் வருது. அதில் எப்படின்னா, ஒரு கர்ப்பவதியாக இருக்கிற ஒரு ஹரிஜன ஸ்திரீ அவள் குடும்பத்தோடு வாத்து கொல்ல பக்கமாக போயிட்டு இருக்கா, இந்த வாசனை பிரமாதமாக இருக்கே, இதெல்லாம் ஐயர் வீட்டில் பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் கொடுக்கவா போகிறாங்க, பிள்ளைத்தாச்சியாக இருக்கேன் சாப்பிடும் போல இருக்குங்கிற ஐயா சும்மா ரெடிங்கிற அவன் விட்டுக்காரன் காதில் விழுந்தது. அந்த பக்கம் யார் இருக்காளோ உள்ளே வாங்குவோன்னர் ஏகநாதர். சாமி தெரியாமல் சொல்லிவிட்டான்னா, எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லி, எல்லாம் பகவான் நடந்திருக்கான் வா அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டுவிட்டு மிச்சத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அதே மாதிரி ஐயாவால் சாப்பாடு போட்டுட்டு 400 வருஷத்துக்கு முன்னாடி இதை கற்பனை பண்ண முடியாத விஷயம், அதே நேரம் புரட்சி பண்றேன்னு நாம பண்ண முடியாதது, ஏன்னா ஐயாவாள் மாதிரி நமக்கு தபசு கிடையாது, ஐயாவாள் ஐயாவாள் தான். சாப்பாடு போட்டுட்டும் பாக்கி மிச்சம் மீதி எல்லாம் ஒரு வஸ்திரத்துல இலைய போட்டு அத்தனையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டும் திருப்பி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி திருப்பி சமைக்க சொன்னார். ஸ்நானத்துக்கு போன பிராமணன் எல்லாம் வந்துட்டான். அவள்ல இவரை கண்டா ஆகாதவா இருக்கா இல்லையா, அதனால அவ சொன்னா, என்னையா நல்ல குலத்துல பொறுத்துட்டு ஆச்சாரம் அனுஷ்டானம் வேதம் சாஸ்திரம்னு வெளியில சொல்லிட்டு திரியிறீர், ஸ்ராத்தனைக்கு பஞ்சமனை வீட்டுக்கு கூட்டு சாப்பாடு போட்டீரே, என்ன நியாயம், நாளைக்கு உம்மை பார்த்து 10 பேர் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், இந்த ஸ்ராத்தத்துல நாங்க உட்காந்து மந்திரம் சொன்னாலும் சாப்பிட்டாலும் எங்களுக்கு பாபம் வரும், அதனால இந்த ஸ்ராத்தம் நாங்க பண்ணி வைக்க மாட்டோம், முடியாது, வேற யாரும் இந்த ஊர்ல வரமாட்டா, உமக்கே தெரியும் ஊர் கட்டுமானம், இன்னாத்துக்கு இன்னார்தான் வரணும்னு இருக்கு, வரமாட்டா யாரும், இதெல்லாம் நீங்க ஸ்ராத்தம் பண்ண முடியாது. சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்கோ, பசீரும் தன் வீட்டு வாசல்ல வந்து கேட்கிறான், அவனுக்கு அன்னம் போடணுங்கிறது தர்மம் இல்லையா, சாதாரண சமையல் இல்லையா, நீங்க சாத சமையல் தான் இருக்கு, வேற ஏதாவது பண்ணி போடுறேன்னு சொல்ல முடியுமா, அதனால ரெண்டாவது வாசனை பட்டுடுத்து மூக்கல அவன் கேட்டுட்டான் ஆசைப்படுறான்னு தெரியறது, கொடுத்துட்டேன், அப்புறம் எல்லாத்தையும் அலம்பி சுத்தம் பண்ணி புதுசா சமைச்சுதான் வச்சிருக்கேன், அவனுக்கு கொடுத்தது ஸ்ராத்தத்தை பித்திருக்களுக்கு நான் படைக்கல, இது புதுசா தான் பண்ணிருக்கு, விதிவத்தாக வீடெல்லாம் சாணம் விட்டு மெழுகிதான் பண்ணிருக்கேன், ஆபத்து கால தர்மமா அதை எடுத்துக்கோங்கோ, இதுக்கு என்ன பிராயச்சித்தம் சொன்னாலும் நான் பண்றேன், என்ன பிராயச்சித்தம், காசிக்கு போய் கங்கால குளிச்சாதான் உம்ம பாகம் பாபம் போகும் ஐயா, சாதாரண பாபம் இல்லை, மாபெரும் பாபம் பண்ணிருக்கேன், கங்கா ஸ்நானம் பண்ணாதான் அந்த பாபம் போகும்,
ஸ்ராத்தம் இருக்கே, நான் எப்படி போவேன், நான் போக முடியுமா? இந்த ஸ்ராத்தம் முடிஞ்சு அடுத்த சமீப காலத்திலேயே அப்பா ஸ்ராத்தமும் வருது. காசிக்கு போயிட்டு வருதுன்னா பல காலம் ஆகுமே, வேற ஏதாவது சொல்லுங்க. வேற பிராயச்சித்தமே கிடையாது, உம்ம பாபத்துக்கு அதுதான் பிராயச்சித்தம். ஏன்னா முடியாததை சொன்னாதானே தடுமாற வைக்கலாம், அதுக்காக சொன்னான். ஐயா அவள் ரொம்ப கேட்டு பார்த்தார், அவன் ஒத்துக்க மாட்டேன்னுட்டான். இந்த ஆத்துல நிக்கிறதே பாபம், ஓய் வாரும் ஐயா அப்படின்னு மூணு பேரும் போயிட்டான். இவனு ஆபத்து கால தர்மத்தினால கூர்ச்சம் போட்டு வாத்தியாருக்கு பதிலாக, இவருக்கு மந்திரம் எல்லாம் தெரியும், ஆனா அப்படி பண்ணப்படாது. அதனால அன்னைக்கு வேற வழி இல்லை, சாதம் நடந்தாகணுமே, பொழுது தாண்டின் இருக்கு. அதனால கூர்ச்சத்தெல்லாம் போட்டு பித்ருக்களை இவரே ஆவாகனம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ண ஆரம்பிக்கிறத பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூணு பேருமே வந்து ஸ்ராத்தத்தை நடத்தி வச்சா. ஏகநாத சரித்திரத்திலையும் மகாவிஷ்ணு இலக்கி கண்டியாகிருஷ்ணனான மகாவிஷ்ணுவே உட்கார்ந்தார், பானுதாசர் பிரத்யக்ஷனா வந்தார்னு தான் சொல்றது சரித்திரம். பித்ருக்களே வந்து ஏத்துண்டாங்கிறது. ஞானேஸ்வர் மாவுலியுடைய மாமா தாத்தா வீட்டில் ஸ்ராத்தத்தின் போதும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு காலவேள நாம உச்சாரித்தான் ஆகி பாடி ஸ்ராத்தத்தை அப்படியே விதிவத்தாக ஞானேஸ்வர மகாராஜ் நடத்தி வச்சார். சரித்திரம் பிரமாணம். மந்திரம் எல்லாம் கேட்கறதா எப்படி நடக்கிறதுன்னு ஆச்சரியப்படுறா. அதுக்கப்புறம் ஸ்ராத்தம் முடிஞ்சதுங்கிற தகவல் தெரிஞ்சது, எப்படி பண்ணி நீர்னு கேட்டா, உங்களுடைய அனுகிரக பலத்தினாலே நீங்க வந்திருந்தாலே உங்களோட பாத தூளி பட்டது இல்லையா, நான் மாத்திரே அவங்க அனுகிரக பலத்தினாலே கூர்ச்சத்தை வச்சு பண்ணினேன், சுவாமி கிருப்பையில நடந்துருத்து. நடந்ததியா, யாரு சாப்பிட்டா? கூர்ச்சத்தை வச்சிருந்தேன், யாரோ மூணு பேர் தேவி தெய்வீக தேஜஸோட இருந்தா அவ வந்து சாப்பிட்டான். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நம்பவா போறா வேண்டாம். அப்படியா, நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம யார் வந்தா தெரியலையா, யார் தெரியல, யார் தெரியல, இவன் போயிருப்பானோ அவன் போயிருப்பானோன்னா ஒத்தரும் வரல. ஆனாலும் இது நீர் உம்ம ஜாதி பிரஷ்டம் பண்ணியாச்சு, உம்ம சேர்க்க முடியாது இனிமே, நீர் வந்து இது நம்ம குலத்துல கிடையாது, நீர் திருப்பி பழையபடி ஆகணும்னா காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணினா தான் உண்டு. அவ்வளவோ கேட்டு பார்த்தார், அதுக்கு அவ இணங்கவே இல்லை. ஒதுக்கப்பட்டவராகவே அவரை நடத்தினான், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டது. அடுத்த ஸ்ராத்தம் வந்துடுத்து, திருப்பியும் போய் அவளை கேட்கிற, போன ஸ்ராத்தம் நடந்துடுத்து, இந்த ஸ்ராத்தம் நடத்தி வைக்கணும், அதுதான் முடியாதுன்னு சொல்லியாச்சே அப்படிங்கிற. என்ன பண்றது, காசிக்கு போய் ஸ்நானம் பண்ணும், வேற வழி இல்லை. வீட்டுக்கு வந்தார், பண்டாட்டி சொன்னார், காசிக்கு போய் ஸ்நானம் பண்ண சொல்றாளே, என்ன பண்றது, ஸ்ராத்தம் நடந்தாகணுமே, நாளைக்கு ஸ்ராத்தம் ஆச்சே, என்ன பண்றது. வாசல்ல யாரோ ஒரு பழுத்த சுமங்கலி வந்து நிக்கிறா, யாரோ வந்திருக்காளே அம்மா அப்படிங்கிறார். அவ சொன்னா, நான் தான் கங்கா தேவி தான், யாரோ கங்கான்னு ஒரு மாமினா, காசியில இருக்கிற கங்கா தேவி நான் தான், கங்கா நதி. நாளைக்கு உங்க ஆத்து கிணத்துல நான் வரப்போறேன், இதை போய் எல்லார்ட்டையும் சொல்லுங்கோ, உங்களை ஒதுக்கி வச்ச வாட்ட சொல்லுங்கோ, எங்க ஆத்துல கங்கை வரப்போறா, அந்த கிணத்துலயே ஸ்நானம் பண்றேன்னு சொல்லுங்கோ. அதே மாதிரி போய் எல்லார்ட்டையும் சொன்னார், ஆத்து கிணத்துல கங்கை வருதா, கிணத்துல தண்ணியே வரமாட்டேங்கிறது, கங்கை வருது. அப்படியே ஏதாவது பொங்கி வந்ததுன்னா அது ஊத்துன்னு எடுத்துக்கலாம், கங்கைங்கிறதுக்கு என்ன பிரமாணம், அதெல்லாம் கங்கை காசியில போய் ஸ்நானம் பண்ணினாலும் ஏத்துக்க முடியாது, கங்கா ஸ்நானம் தான் பலன் அப்படின்னா. மறுநாள் அந்த கணத்து கிட்ட நின்று கொண்டு ஐயாவால் கங்காஷ்டகம் சொன்னார், அற்புதமா ஸ்தோத்திரம். சம்போபவன் நாம நிரந்தர அனுசந்தான பாக்யேன பவந்தமே வயத்யேஷ சர்வத்ர பிரதக்தைஷங்கவம் மே பசுபாந்தராயோ முச்சே தஸ்மாத் கதம் ஆர்த்தபந்தோ. இவாள்லாம் ஸ்ராத்தத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு திரும்பி போனாளே, அவ என் மேல கோச்சுண்டா நான் நினைக்க மாட்டேன், மொத நாள் சாப்பிடாம இருந்திருக்கா பாவம், வேற எங்கேயும் ஒத்துக்காம இருந்திருப்பா விருத்தியில, அவளுடைய பழப்பில் மண்ணை போடுறாப்புல ஒரு காரியம் நான் பண்ணிட்டேன்கிறாப்புல அவ என்னை சபிக்கிறாளே. உன்னுடைய நாமாவை எப்பவும் சொல்றதுனால தாழ்த்தப்பட்டவனுடைய ரூபத்திலையும் உன்னையே பார்க்கும்படியான ஒரு பாவனை எனக்கு ஏற்பட்டது, இது என் தப்பான்னு கேட்கிறாரு. இது அபராதியா, நான் எல்லா ரூபத்திலையும் உன்னை பார்த்தேனே, இந்த நிலைமை ஏற்பட்டது உன் நாமாவை சொன்னதுனால தானே,
எனக்கு தயவு பண்ணப்படாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். நான் வந்து பகீரதன்ல சகர வம்சத்துல வந்தவன்ல, தபஸ்வி கிடையாது, கங்கையை வரவழிச்ச மகான்கள் மாதிரி கிடையாது, ஜன்னு ரிஷி கிடையாது, எனக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. பகவானே கிருப பண்ணி உங்க கருணையினால கங்கை வந்தா தான் உண்டு, வேற வழி இல்லை அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார். நாமாவே காப்பாத்துங்கிற நம்பிக்கையும் பூரணமா வரல, அனுஷ்டானம்னா அனுஷ்டானம் தான் அப்படிங்கிற வைதிக ஸ்ரத்தையும் இல்ல, ரெண்டும் கட்டான திருச்சங்கு போல நான் இருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? கங்காதர தொத் பஜனாந்தராய பீத்யாகிருகே கூப கிருத்தாவகாக ஜானேன தீர்த்தாந்தர மத்திய கங்கா ஆசாதயம் கதம் ஆர்த்த பந்தோ. காவேரியில் போய் குளிச்சா யாரா பேசுறதுக்கு வந்துருவான்னு கணத்துல குளிச்சே பழகிட்டேன், உங்க பூஜைக்கு இடைஞ்சல் ஆயிடும்னு, நான் கங்கைக்கு எப்போ எப்படி போவேன், எனக்கு வேற தீர்த்தம் தெரியாதே, எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண, நாகம் தபஸ்வி சகரான்வாயோ, நான் தபஸ்வி இல்ல, சகர வம்சத்துல வந்த பகீரதன் இல்ல, ஜானேன ஜன்னூ சரதிக்வவேதி சம்போ ஜடாஜூடமபா விஷ்ணு வேத்யப்யர்த்தனே நாலமயம் வராகஹ. எனக்கு ஒன்னே ஒன்றுதான் தெரியும் பகவானே, உன் திருநாமம் மட்டும்தான் தெரியும். கங்காதராக்கே கதிஹி அத்ர நான்யா தாமாஸ்ரயே சங்கட மோசனாய, கங்காதராக்கியா கதிஹி அத்ர நான்யா தாமாஸ்ரயே சங்கட மோசனாய, என் சங்கடத்தை தீர்த்து வையப்பா, எனக்கு வேற வேற கதி இல்லை, உன் நாமம் தான் தெரியும், கங்காதரா 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 அப்படிங்கிறார். இன்னைக்கு கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு இந்த கங்கா ஆட்டகம் சொல்லுவா, படிகாத்தால நேரம் திருவிஷ்ணு ராமகிருஷ்ண பாதர் சொல்லி அத்தனை பேரும் வாங்கி சொல்லுவா. அல கங்காதராக்கே கதிரத்னான்யான், உன்னை தவிர கதி இல்லை, பகவானுடைய திருநாமமே அப்படின்னு இவ்வளவு நேரம் சுவாமியை ஸ்துதி பண்ணார், இப்ப நாமாவை ஸ்துதி பண்ணார், கங்காதர நாமம் காப்பாத்தட்டும்னு சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தை ஹரிதாஸ் சுவாமிகள் ஒரு தமிழ் கீர்த்தனமா பண்ணியிருக்கார். திருவிஷலூர் வாழும் குரு ஸ்ரீதரா, உன் திருநாமமே பணிந்தேன் கங்காதரா, தாயாரின் திதி என்று தாழ்த்தப்பட்ட ஒருவனுக்கு தயவுடன் அன்னமிட்டா என்ன குறையோ, இதை தாழாத அந்தணர்கள் மாளாத கோபம் கொண்டு தள்ளி வைத்தாரே உன்னை, இது முறையோ இது முறையோ இது முறையோ. கொங்கும் கங்கை சடை தங்கும் சங்கரனை நீ அழைத்தாய், கொங்கும் கங்கை சடை தங்கும் சங்கரனை நீ அழைத்தாய், எங்குமாகி பரபிரம்மமாகி நிற்கும் சங்கரன் தலையசைத்தான், எங்குமாகி பரபிரம்மமாகி நிற்கும் சங்கரன் தலையசைத்தான், அசைந்த தலையில் இருந்த கங்கை இசைந்து விசலூர் வந்தாள், அசைந்த தலையில் இருந்த கங்கை இசைந்து விசலூர் வந்தாள், அசைந்த வேதியர் பிரமிக்க உன்னை நனைத்தே ஆசி தந்தாள், வசைந்த வேதியர் பிரமிக்க உன்னை நனைத்தே ஆசி தந்தாள், நனைத்தே ஆசி தந்தாள், உன்னை நனைத்தே ஆசி தந்தாள். கங்காதராக்கே கதிரத்ர நான்யா தாமாஸ்ரயே சங்கட மோசனாய, கங்காதர 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 கங்காதரா கங்காதர கங்காதர கங்காதரா கங்காதரா. அப்படியே நாமாவை சொல்லி உருகின்றிருக்கார்.
இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை ஸ்ராத்தத்துக்கு வர முடியாத அவ சொன்னது தள்ளி வச்சது அத்தனைக்கும் மறந்து போய் இந்த நாமாவல மக்னமாகி தன் கணத்துக்கிட்ட நின்று கங்காதர் கங்காதர் ஆடுறார். கங்காதராக்கிய கதிரத்ர நான்யா தாமாசிரிய சங்கடமோச்சனாய. இந்த நாமாவை கேட்டுட்டு பரமேஸ்வரன் அப்படி தலையாட்டினாராம். தலையிலேருந்து கங்கை குபுக்குன்னு வந்தாராம். அப்படி பாடுறாரு. அந்த கணத்திலேருந்து கங்கை வந்து தன்னை நினைக்கும் போதுதான் கண்ணை திறந்தார். ஹந்த பிரவாகா தோ வந்துடுத்தேங்கிறார். ஹந்த பிரவாகா கதம் அர்த்த கூபே விஸ்பூர்த்தி ஜசா கலுமே பிரசன்ன. கங்கை வருது. அது கங்கைன்னு நம்பறதுக்கு அதுல கங்கையில பூஜை பண்ணினா போடுற மங்கள வஸ்துக்கள்லாம் வருதான். அப்படியே பொங்கி பொங்கி வருதான். அதுல இருந்து ஆமை முதலையெல்லாம் கூட வந்துதான். அந்த நேரத்தில் அங்க இருந்த சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படியே வந்துட்டார். அந்த இடத்துல வந்துட்டு துங்கத்தரங்கே கங்கே கங்கே துங்கத்தரங்கே கங்கே துங்கத்தரங்கே கங்கே கங்கே துங்கத்தரங்கே கங்கே ஜெய ஜெய துங்கத்தரங்கே கங்கே ஜெய ஜெய துங்கத்தரங்கே கங்கே கமல பவாண்ட கரண்ட பவித்ரே கமல பவாண்ட கரண்ட பவித்ரே பகுவித வந்த சேதல வீத்ரே பகுவித வந்த சேதல வீத்ரே துங்கதரங்கே கங்கே ஜெயே துங்கதரங்கே கங்கே. பிரம்மாவுடைய கமண்டலுவிலிருந்து மகாவிஷ்ணுவுடைய திருவடிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பூமிக்கு வந்த ஹே கங்கே தோ வந்துட்டியே அங்க பொங்கறியே அத்தனை பேர் பாபத்தையும் தீர்த்துடு தீர்த்துடு அப்படின்னு குழந்தை மாதிரி குதிச்சுட்டு பிரம்மேந்திரா நின்று இருக்காளாம். அப்படி பொங்கி வருது கங்கை. ஐயாவாளுக்கு பரம சந்தோஷம். கங்காதரா உன் திருநாமம் கங்கையோட மகிமை இப்படி வெளிப்பட்டு விடுத்த அப்படின்னு சந்தோஷப்பட திருவிசனூர் ஊர் பூரா பெருகி ஓடுறதான். ஹர ஹர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே ஹர ஹர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே ஹர ஹர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே ஹர ஹர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே ஹர 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 மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே கங்கே கங்கேதி ஹரேதி கிருண்ணன் ஆப்ளாவிதி தோகோதயா புராரே கூபோத்தி தோயம் கருணா பிரவாகே கங்காச்சிராயாத்ரஜனான் புனாது. கங்கை பொங்கித்தா நாம மகிம பண்ணி பொங்கித்தா கங்காதரா உன் கருணை பொங்கித்தா அப்படின்னு கேட்கிறாரா. வீடெல்லாம் அடிச்சுன்னு போயிடும் போல இருக்கு. அப்படி கங்கை வருது. ஏன் காசியில போயிட்டு வான்னு சொன்னோமே அந்த ஆளு கணத்துல கங்கை வரவழைச்சு விட்டாரே நம்ம வீட்டை இப்ப காப்பாத்திக்கிறதுக்கு வழி தெரியலையேங்கிறாள். ஓய் ஐயாவாள் இந்த கங்கையை திருப்பி போச்சலும் ஐயான்னு நீங்கெல்லாம் கூப்பிட்டேன்னு வந்துட்டா எல்லாரும் அதுல ஸ்நானம் பண்ணிக்கோங்கன்னு குளிக்கிறது அப்புறம் அடிச்சுன்னு போடும்போது அந்த பிரவாகா அப்படி அடிச்சுன்னு ஓடுறது. இது கங்கைங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னு ஒருத்தர் கேட்டார். மங்கள வஸ்துக்கள்லாம் வருது அப்படி இருந்தா கூட இவரே போட்டிருக்கலாமோன்னு ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்னா அதை பாருங்க முதல்ல அவன் காலை பிடிக்க போறதுன்னு அச்சுச்சோன்னு பயந்து ஓடுறாராம். அவர் பிரம்மேந்திரர் பாடுற தூரி தூரி கிருத்த ஜன பாப சமூகே புரித்த கச்சப குச்ச ஆமா போறது தோ முதல்ல போறது அச்சுச்சோன் பயப்படுறாளா. எப்படி இது நடந்ததுன்னா பரமேஸ்வரனை நினைச்சார் பரமஹம்சரான போதேந்திராளை நினைச்சாராம். பரமஹம்ச குரு பணித சரித்ரே பிரம்ம விஷ்ணு சங்கர நூத்தி பாத்தே துங்கதரங்கே கங்கே. இன்னைக்கும் அந்த கங்கை பொங்கி வழிஞ்சு அத்தனை பேரும் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து நீங்க பார்க்கலாம். வெவ்வேறு மதத்தை வாழலாம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த கங்கா ஜலம் மேல விட்டோம்னு போவா. கார்த்திகை அமாவாசை ஐயாவோட அந்த கங்கை கணத்து கங்கை அத்தனை விசேஷமானது. அப்புறம் வள வேண்டி கேட்டுன்றதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டோம் ஊர் அடிச்சுன்னு போயிட்டு மட்டும் கொஞ்சம் காப்பாத்துக்கோன்னு உடனே அம்மா நீ கணத்துக்குள்ளேயே இருந்தாராம்.
ಭಗೀರಥ ಮನೋಭೀಷ್ಟೆ ಸಿದ್ಧಯೇ ಭುವನಾಶ್ರಿತೆ ಬ್ರಾಹ್ಮಣಾನ ಮನಃಪೂರ್ತಿ ಮಮ ಕೂಪೆ ಸ್ಥಿರ ಅಭವ. என் கூப்பத்துல என்னைக்கும் இருன்னு சொன்னாராம், இன்னைக்கும் இருக்கா. நடுவில் ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீதரையாவாளோட கணத்துறைய ஜலம் வத்தி போகிற அளவுக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சமயம் யாரோ காசி போயிட்டு வந்து ரெண்டு கேன் நிறைய கங்கா தீர்த்தம் கொடுத்து மகாபெரிவாட்ட கொடுத்தாலாம். மறுநாளைக்கு பெரிவா ஸ்நானத்துக்காக அதுலேருந்து ஒரு பக்தர் எடுத்து பெரிவாளுக்கு கொடுக்கறதுக்காக வந்தார். அதை தொடாத அதுக்கு வேற வேலை இருக்குன்றாலும் பெரிவா ஐயாவாள் மடத்திலேருந்து வந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணா, மழை இல்லை, ஊரே வறண்டு இருக்கு, காவேரியில் ஜலம் இல்லை, ஐயாவாள் கணத்துல ஜலம் வத்தினதே இல்லை, இப்படி ஆயிடுத்து, இப்படியா? நாளைக்கு காத்தாலும் கங்கா ஸ்நானம் பண்ணணுமே, நாளைக்கு கார்த்திகை அமாவாசை இல்லையோ? ஆமா, உள்ளு கணத்துக்குள்ளுக்குள்ள ஒரு போர் மாதிரி போடு, அப்புறம் வெளியில ஒரு போர் மாதிரி போட்டுக்கோ. இந்த கங்கா ஜலம் ரெண்டு கேன் வந்திருக்கு பாரு, இது அப்படியே அதுக்குள்ள விடு அப்படின்னாரான். அதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னாரான். அன்னைக்கு அதே மாதிரி பெரியவா சொன்ன மாதிரி போரை போட்டு இந்த கங்கா ஜலத்தை அதுக்குள்ள விட்டுருக்கா. ஐயாவாளோட தபஸ் எங்க, நம்ம எங்க இல்லையா? பெரியவாளோட வாக்குனால அது நடக்கிறதுங்கிறதுக்காக சொல்லுவேன். அப்படி விட்டுட்டா அன்னைக்கு ராத்திரி பூரா ஸ்ரீவாஞ்சி ராமச்சந்திர பாகவதர் நாமசங்கீர்த்தனம் பண்ணியிருக்கார். எல்லா பக்தாலும் நாளை காத்தால ஐயாவாள் கடத்துல இத்தனை வருஷம் குளிச்சிருக்கோம், இந்த வரல விட்டு போல, இந்த தடவை விட்டு போகப்படாதுன்னு அவ்வளவு பேரும் நாமசங்கீர்த்தனம் பண்ணி ஐயாவாள் கீர்த்தனை வரத கங்காதர் கங்காதர் கங்காதரன் பாடியிருக்கா. எங்கிருந்துதான் வந்ததோ மேகங்கள், அப்படி ஒரு மழை ராத்திரி பூரா கொட்டி தள்ளி காவேரியில கரை வறண்டு உடனே கணத்துல குபுக்குன்னு பங்கிட்டுதான் மறுநாள் காத்தால. ராமகிருஷ்ண பாதுர சொன்னார், அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பெரியவா அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொன்னார். அந்த கிணறு இன்னைக்கும் சாட்சியாக இருந்துட்டு இருக்கு. மம கூப்பே ஸ்திரா பவன் அடக்கினான். அதுக்கப்புறம் ஐயா வாளுக்கு பிராயச்சித்தம் தள்ளி வைக்கிறது யாருக்கா தைரியம் வருமா அந்த ஊர்ல? போதேந்திர சுவாமியும் இந்த லீலையெல்லாம் கேள்விப்பட்டார், ஐயாவாளை கூப்பிட்டார். கோவிந்தபுரத்தில் தான் இருக்கார் அப்போ. ஏகாந்தமாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதி தினம் தரிசனம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரனை அன்னைக்கு பார்க்க முடியாதபடிக்கு காவேரியில் வெள்ளம் கரபுரண்டு ஓடி படகுக்காரன் கூட இல்லை, நடந்து போகிறதுக்கும் வழி இல்லை, சாலையெல்லாம் ஜல பிரவாகமா இருக்கு, எப்படி நான் இன்னைக்கு போவேன்னு ஒரு நாள் விடாம தரிசனம் பண்ணனே மல்லிகம் மத்தியார்ஜுன சுவாமி மகாலிங்கா, இன்னைக்கு தரிசனம் எனக்கு விட்டு போயிடப்படாதே அப்படின்னு வேண்டிண்டு அழுதுண்டு இருக்கார். கொற்ற மழையில இந்த ஆர்த்திக ஸ்தோத்திரங்கிறது அப்ப பாடினது, கங்கா அட்டகம் கங்கை வரதுக்காக பாடினது. ஆர்த்திக ஸ்தோத்திரம் இன்னைக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்றதே சம்பிரதாய பஜனை பாடும்போது ஆர்த்திக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் பாடணும் அப்படின்னு சம்பிரதாயம். அது எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணபிரேமண்ண பிரவச்சனத்துல சொல்லியிருக்கா, பஜனை ஆரம்பத்துக்கு அது கணக்கில்ல, ராமநாமத்துக்கு அது பூர்த்திங்கிற. ராமநாம ஜபம் போதேந்திர சுவாமி மடத்துலேருந்து இன்னைக்கும் எல்லாரும் போய் சூத்திரம் வாங்கி ஜபம் எடுத்துக்கலாம். போதேந்திர சுவாமி மடத்துக்கு போனால் அந்த பட்டு நூல் சூத்திரம் நமக்கு கொடுப்பா, எப்படி ஜபிக்கணும்னு அந்த இதெல்லாம் சொல்லி கொடுப்பா. நமக்கு யார் குரு அப்படின்னா போதேந்திர சுவாமிகளே குரு. அது மாதிரி எல்லாரும் இன்னைக்கும் போதேந்திரால் சமாதி நிலையில இருந்து கூட அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சூத்திரம் வாங்கிட்டு எல்லாரும் ராமநாம ஜபம் பண்ணலாம். வருதானூர் மடத்துலையும் ராமநாமாவும் உஞ்சவூர்த்தி சூத்திரமும் வாங்கிப்பா. இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற மகான்கள்ட்டையும் வாங்கிக்கிற வழக்கம் உண்டு. ஐயாவாள் மடத்தில் சிவநாம சூத்திரம் கொடுக்குறாங்கிற தகவலும் ஒரு புஸ்தகத்தை நான் படித்து கேள்விப்பட்டேன். அப்படி வாங்கி அந்த ஜபத்தை அது அந்த கிரமத்துபடி பண்ணணும், விடாதபடிக்கு பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அந்த பாகவதால் பஜனை ஆரம்பிக்கிறது அந்த ஜபத்தை நிறுத்திட்டு தானே ஜெயஜானகிரமன் பாடுவா. அப்போ அதை நிறுத்துறதுக்காக இந்த ஆர்த்திகர ஸ்தோத்திரத்தை சொல்லுவா. ஆர்த்தின்னு சொன்னாலே துன்பம் கஷ்டம்னு அர்த்தம். நிறைய பேர் பேர் வைக்க தெரியாம பொண்ணுக்கு ஆர்த்தின்னு பேர் வச்சு விடுறான். ஆர்த்தின்னு பேர் வச்சு பத்து தூரம் கூப்பிட்டா கஷ்டம் தானே வரும் நமக்கு? குழந்தைகளுக்கு பகவான் நாமாவை மட்டும்தான் பேரா வைக்கணும். அப்படி கூப்பிட்டா தான் நமக்கு புண்ணியம். ஏதோ ஃபேன்சியா ஃபேஷனா இருக்குன்னு வச்சுட்டு புண்ணியம் வராது இல்லையா? பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு பேரு. பிரணத ஆர்த்தி ஹரன், யாரு தன்னை வணங்குறாளோ அவர்களுடைய ஆர்த்தியை கஷ்டத்தை பரமேஸ்வரன் தீர்க்கிறார்னு அர்த்தம். கூப்பிடும் போது எப்படி பிரணதார்த்தி அப்படின்னு கூப்பிடுவா அப்படின்னா என்ன நம்பர் வாழை கஷ்டப்படுத்துறவனே அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் தெரியல, என்னமோ சொல்லி கூப்பிடுறோம் அப்படி சொல்லப்படாது இல்லையா? ஒரு பையனுக்கு மதுசூதனன் பேரு. மதுங்கிற அரக்கனை அழித்த பகவான், மதுங்கிறது அரக்கன் பேர், மதுசூதனன்ங்கிறது பகவானோட பேர். அவனை மதுவுன்னு கூப்பிட்டா. இப்ப நான் சொன்னேன் உன்னை ராட்சசனா ஆக்கிட்டாடா எல்லாரும் சேர்ந்து மதுசூதனான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு. நாமம் என்ன அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு கூப்பிட்டா அது ஒரு அழகு.
இந்த ஆர்த்திஹர ஸ்தோத்திரம்னால கட்டம் தீர்வதற்கான ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அதுல பாடுறார், ஸ்ரீ சம்போமயி கருணா சிசிராம் திருஷ்டின் திசன் சுதா விருஷ்டி சந்தாபமபா குருமே மந்தா பரமேஷ தவதயாஷ்யாம். உன்ன நினைக்கிற வாழ்க்கையே துன்பம் இல்லைங்கிறாள், உன் புகழன்னா பாடுறேன், கஷ்டம் வரலாமா? என்ன கஷ்டம்னா, இந்த ஸ்தோத்திரம் படிச்சு பார்த்தேன்னா நான் கஷ்டப்படுறேனே, என்ன நீ காப்பாற்றப்படாதா அப்படின்னு இருக்கும். என்ன கஷ்டப்படுறாருனா, இன்னைக்கு ஒரு நாள் கோவிலுக்கு போக முடியலன்னு கஷ்டம். நம்மளாம் கிளம்புறத ஒரு கெஸ்ட் வந்தாலும் திருப்பி வீட்டுக்குள்ள போயிடுவோம். மழை வரணும்னே இல்லை, கொற்ற மழையா இருந்தாலும் இன்னைக்கு தரிசனம் பண்ணணும்னா பண்ணி ஆகணும். கொற்ற மழையில கோடி ரூபாய் பிசினஸ் வருதுன்னு வீட்டை உட்காந்துருப்பியா இல்லையா? கொற்ற மழையில சொந்த காரியம் பார்க்கணும், லௌகீக காரியம் பார்ப்பே இல்லையா? பகவான் உடனே போஸ்ட்போன் பண்ணிவிடுறோம். மழை கொட்டுறது, வெளியில போக வேண்டாம்னு நினைப்பாரு ஐயாவாள். என்னான்னு நான் உப்பு முட்டையா சக்கர முட்டையா கரைஞ்சி போறதுக்கு சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு வெளியில வந்துட்டார். ஒத்தர் இல்ல கூட்டின்னு போறதுக்கு அப்படியே மழை கொட்டுறது, வெள்ள பிரவாகம் ஒரே இருண்டு கிடக்கு. நான் அப்படி கதறேனே பகவானே, என காப்பாத்தப்படாதா அப்படின்னு ரொம்ப உருக்கமான ஸ்தோத்திரம். அதுல சரணம் விரஜ சிவமார்த்திகி சதவஹரே திதி சதாம் கிராகம் துவாம் சரணம் கதோஸ்மி பாலய கலமபி தேஸ்வீச பக்ஷபாதான்மாம். நல்லவாளை மட்டும் காப்பாத்துவேள், உங்களை பத்தி எனக்கு தெரியும், ஆனா என்ன மாதிரி துஷ்டான் துஷ்டன்னு நீங்க காப்பாத்தணும் இல்லையா? அப்ப கருணாமூர்த்தின்னு உங்களை எப்படி சொல்ல முடியும் சுவாமி அப்படின்னு உருகி உருகி அழறார். தெருவில் நடமாட்டமே இல்லை. ஐயாவாள் அப்படின்னு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா திருவிடமருதூர் கோவில் அர்ச்சக சுவாமி நின்றுருக்கார். தனா வருவேள், இன்னைக்கு உங்களை காணுவேன்னு தோணித்து உங்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அழுக வந்துடுச்சு. அந்த விபூதி எடுத்து நெத்தியில் இட்டுண்டார். உமக்கு இருக்கிற கருணை கூட சுவாமிக்கு இல்லையா? நான் தினமும் வந்துவேன், எனக்கு பார்க்க முடியல, என்னை தேடி வந்து விபூதி கொடுத்தீர்லையா? ஆஹா, என்ன கருணை உமக்கு அப்படின்னார். விபூதி விட்டு சுவாமி குருநாதர் ஞானானந்த சுவாமி சொல்வார், விபூதி நிமிந்துதான் இட்டுக்கணும்பார், ஹரஹர மகாதேவான்னு சொல்லி விட்டுக்கணுமா, கீழே சிந்தப்படாது. குழச்சி விட்டுக்கிற பட்சத்தில் கையை வந்து வாஷ் பேசின்லேயோ எங்கேயோ அலம்பக்கூடாது, உடம்புலையோ தொடச்சு நின்னும், இல்லைன்னா மண் இருக்கிற இடத்துல அலம்பணும். வேற கடை தரையில கண்டபடி அந்த விபூதி சொட்டக்கூடாது, அதெல்லாம் பாபம். இவர் அந்த விபூதி அப்படி ஸ்ரத்தையா எடுத்துட்டு ஹரஹர மகாதேவான்னு இட்டுண்டு பார்க்கிறார். அர்ச்சகரை காணும் சட்டுன்னு தோணித்து, என்னால அங்க போக முடியலையே, அவர் எப்படி இங்க வந்திருப்பார்? இதே காவேரி வெள்ளம் தானே அவருக்கு. ஆஹா, அன்னைக்கு சாம்பனா வந்து ஏமாத்தினே, இன்னைக்கு அர்ச்சகரா வந்து ஏமாத்தினியா? நான் வரலேன்னு உனக்காக நான் அழுதேனே, உன் காதில் கேட்டு விடுத்தா? எனக்கு வந்து நீ விபூதி கொடுத்தியா? சிவ பூஜை பண்றவா கையில விபூதி வாங்கிண்டாலே மகாபாகியம்னு சொல்லுவா. பரமேஸ்வரா, உன் கையிலயா நான் விபூதி வாங்கிண்டேன்? உனக்கு இத்தனை கருணையா? உனக்கு கருணை இல்லையோன்னு நான் கேட்டுட்டேனே, அது தப்பு இல்லையா அப்படின்னு கதறினாராம். அதான் ஆர்த்திகர ஸ்தோத்திரம் சொல்லித்தான் இன்னைக்கு சம்பிரதாய பஜனை ஆரம்பிக்கிறதுன்னு எதுக்கு வச்சிருக்கானா, சிவபெருமானோட கருணையை நினைச்சுக்கணும். நான் இப்படி அற்புதமான லீலைகள், ஐயாவாளோட லீலைகள் எல்லாம். ஒரு சமயம் அந்த ஊர்ல கிராமங்கள்ல இந்த முகமூடி கொள்ளக்காரெல்லாம் வருவான். அந்த காலத்துல அவ என்ன பண்ணுவாளா, சொல்லாம கொள்ளாமலாம் வரமாட்டா, ரொம்ப நல்லவா. லெட்டர் போட்டுட்டு ஒரு ஆள் வந்து கொடுப்பான், இத்தனாம் தேதி உங்க ஊர்ல வந்து திருட போறோம் அப்படி. ரொம்ப நல்லவாளா இருக்கா பாருங்க. குரூப்பா வருவாளா, இத்தனை பேர் வருவோம்னு எழுதியிருப்பா, அவளை சமைச்சு வேற வைக்கணுமா. அவன் அடி உதைக்கு சிரமப்படாம நம்மளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து பேக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். திமிர்ற வாளுக்கு மட்டும் அடி உதை விழும். அதனால எல்லாரும் சரி இது மண்டகப்படிதான் அப்படின்னு பண்ணிடுவா. அன்னைக்கு அவ அது மாதிரி கலவரப்பட்டிருக்கிறத ஐயாவாள் சொன்னார், நீங்க ஏன் வருத்தப்படுறேள், என்ன என் வீட்டுல இருந்து பாத்திரம் பண்டம் போயிடுமே நகை போயிடுமே அழற இல்லையா, அது உங்களுதுங்கிற எண்ணம் தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அவன் வந்து எடுத்துன்னு போக வேண்டாம், யமன் வந்து உங்களை எடுத்துன்னு போயிட்டானா பாத்திரங்கள் அப்படியே இருக்குமே, எடுத்து போறதுக்கு ஆள் இல்லையா, நகை இருக்கும் நீங்க இருக்க மாட்டேடோ இல்லையா. அதனால நான் அப்படிங்கிற எண்ணம் இந்த சரீரம் தானே, சரீர அபிமானத்தை விட்டுருங்கோ, நீங்க சுவாமியோட உடமை ஆயிட்டேன்னா உங்க உடமை சுவாமி உடமை ஆயிடுது இல்லையா. அதனால எல்லாரும் வீடை திறந்து போட்டுட்டு வாங்கோ, சமையல் வேணா பண்ணி வச்சுட்டு வாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு போட்டோம் திருடன். எல்லாரும் காவேரி கரையில உட்காந்து பஜனை பண்ணுவோம் நாரா.
ஐயா அவள் வார்த்தைக்கு அத்தனை பேரும் கட்டுப்பட்டா ஒன்னு ரெண்டு அற்புதம் பண்ணியிருக்காரு அந்த ஊர்ல பகவான் நாம மகிமையை காட்டுறதுக்கு. அத்தனை பேரும் காவேரிக்காரர் தரந்து எல்லா வீடு வாசல்ல இருந்து கொல்லை வர தரந்து கிடக்கு, ஒரு ஆள் கிடையாது. சமைச்சும் வைக்கிறவா வச்சுட்டா இவாள்லாம் வந்து உட்காண்டா. முகமூடி கொள்ளக்காரா கட 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 கடன்னு குதிரையில வந்தான். ஊர்ல நடமாட்டமே இல்லை, ஆச்சரியமா இருக்கே. அவன் தீவட்டி கொடுத்துன்னு வாசல் நின்றுப்பான், பயந்துன்னு இருப்பான். நம்மளா எடுத்துப்போம் சாமான் எல்லாம், சந்தேகப்படுற வீட்டு உள்ள போய் பார்ப்போம், திமிரவன ரெண்டு அடி அடிப்போம், ஒண்ணுமே இல்லையே, சாப்பாடு உண்டா அப்படின்னு கேட்டான். பார்த்தா ஒரு வீட்டில் சமைச்சு வச்சிருக்கான். இப்படி ஊர் மொத்தமும் காலி ஆயிடுத்து அப்படின்னு ஆச்சரியப்படுறா. காவேரிக்கரை கிட்ட ஒருத்தர் பஜனை கேட்கறது. ஹே சிவசங்கர நமாமி சங்கர் சிவசங்கர சம்போ, ஹே சிவசங்கர நமாமி சங்கர சிவசங்கர சம்போ, ஹே கிரிஜாபதி பவானி சங்கர கிரிஜாபதி பவானி சங்கர நமாமி சங்கர நமாமி சங்கர சிவசங்கர சம்போ சம்போ சிவசங்கர சம்போ சிவசங்கர சம்போ சம்போ சிவசங்கர சம்போ சிவசங்கர சிவசங்கர சம்போ, ஹே சிவசங்கர நமாமி சங்கர சிவசங்கர சம்போ சிவசங்கர சம்போ. ஐயா வாழ் பாட அத்தனை பேரும் பாடுறா, வெடிய 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 நாம பஜனை, சின்ன சின்ன நாமாவளியா பாடுறாரு. ஏன்னா அவர் பண்டிதர், ஸ்லோகம் எழுதினா எல்லாருக்கும் புரியாது. குட்டி குட்டி நாமாவளியா பாட எல்லாரும் தன்னை மறந்து அப்படி ஒரு கூட்டு பிரார்த்தனையா பஜனை. ஐயாவால் பார்த்தார் எல்லா திருடெல்லாம் வந்து உட்காண்டிருக்க, குதிரையை நிறுத்திட்டு எல்லாரும் பஜனை உட்காண்டிருக்கான். புண்டரீகம் போட்டு நம்ம பார்வதிபதி அரகர மகாதேவா நிறுத்தினார். யாரை பார்த்து பயந்தாலும் அவள்லாம் உட்காந்து தாளம் போட்டுருக்கா பாருங்கன்னார். அவள்லாம் ஒத்தரா நமஸ்காரம் பண்ணி சாமி துண்ணூறு கொடுங்கன்னா விபூதி விட்டு விடச்சான். இனிமே இந்த மாதிரி பண்ணாதே, உடம்புல தெம்பு கொடுத்துருக்கான் பகவான், உழைச்சி பொழ, என்ன தொழில் பண்றதுன்னு தெரியலையா, அவன் நாமா வச்சிருந்து அவனே கத்தின்னு இருந்துடும், உனக்கு அவன் சாப்பாடு போடுவான். பாரதியார் சொல்றார், பயன் கருதாது உழைக்க சொன்னான் பக்தி செய்து பிழைக்க சொன்னான். பக்தி பண்ணின்று சோம்பேறித்தனம் இல்ல. சாதுக்கள் வந்து சம்சாரிகளோட ரெண்டு மடங்கு வேலை செய்வான். அவளோட வேலையெல்லாம் நமக்கு புரியாது. ஒரு தினம் யோகி ராம்சுவர்குமார் மகாராஜ பாக்குறதுக்கு ஒருத்தர் போயிருக்கார். அவர் சொல்றார், திஸ் பெக்கர் இஸ் பிஸி வித் கார்கில் வாருங்கிறார். அங்க வார் நடந்துருக்கு, இங்கே இருந்து ஜபம் ஓடிட்டு இருக்கு. அவ வந்து எப்படி வேலை செய்யறா, எந்த பிளேன்ல ஒர்க் பண்றாங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சாதுக்கள் இருக்கிற ஒரு ஒரு க்ஷணமும் லோகோபகாரமா தான் இருப்பா. அது சோம்பேறித்தனம் இல்ல. உலக வாழ்க்கையில ஈடுபட்டு நாமாவை சொல்ல முடியலையா, நாமாவே வாழ்க்கை உனக்கு வேணுங்கிறது வந்து சேரும், இது சத்தியம். அப்படி அவளெல்லாம் திருத்தி பணி கொண்டார் ஐயாவாள். போதேந்திர சுவாமி போய் ஏகாந்தமா ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அன்னைக்கு சாதாரணமா ஐயாவாள் கூட ரெண்டு மூணு பக்தாள் போவா, அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறத அற்புதமான விஷயங்கள் கிடைக்கிறது அதுக்காக இருப்பா. சில சமயம் பிரம்மேந்திராள் போவாருங்கிறதையும் பார்த்தோம். இந்த தரம் ஏகாந்தமா ரெண்டு பேர் தான் வந்த பக்தாலையும் அனுப்பிச்சுட்டா, போதேந்திர சுவாமி அனுப்பிச்சுட்டார். ரெண்டு பேர் தனியா என்ன பேசினான்னு தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த கார்த்திகை அமாவாசை தினம், கார்த்திகை அமாவாசைனா வாத்தில ஸ்ராத்தம் தானே, அதெல்லாம் கார்த்தால மாத்தியான காலத்துக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சு விடுத்தோம். சாயங்கால நேரம் பிரதோஷ நேரத்துக்கு நித்தியம் போவார் இல்லையா. அன்னைக்கு ரொம்ப ஒரு சாதாரணமா தேஜஸ்வியா இருப்பார், அன்னைக்கு அபரிமிதமா இருந்தார் ஐயாவாள் பாக்கிறதுக்கு. நாமாஜி சொல்வார், சித்ராபூர்ணம் இன்னைக்கு நம்ம குருநாதர் ஞானானந்த பகவான் அவர் ரூம்ல இருந்து அப்படி வெளியில வரும்போது சூரிய பகவான் இறங்கி வந்தது போல இருக்கு, நிமிந்து பார்க்க முடியாது கண்ணால. எல்லா நாளுமே தேஜஸ் தான், தேஜோமங்கள ரூபம் தான், தினக்கர கோட்டி பிரகாசம். ஆனா சித்ராபூர்ணமி தன் குருவோட ஆராதனை, அவரோட குருவோட ஆராதனை, அந்த குரு ஸ்மரணம் எப்பவும் அன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால அன்னைக்கு அந்த ஜொலிப்பு தெரியுமா. அது மாதிரி ஐயாவாள் உடம்புல அப்படி ஒரு ஜொலிப்பு. அன்னைக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கே எல்லாரும் சாதாரணமா ரொம்ப அன்பானவர், எல்லாரும் போய் பேசுவா, கோபமே வராது, பரம சாது.
அன்னைக்கு அவரோட காம்பீரியத்தை பார்த்து எல்லாரும் பேசுறதுக்கே யோஜனை பண்றான். ஐயா வாழ்க்கை கூட முத்துராம கவின்னு ஒருத்தர் உண்டு, இன்னைக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்க போல் இருக்கேன் இல்ல அப்படின்னா ஜாஸ்தி கொஞ்சம் தான் பேசுவார், நாமா சொல்லிட்டே இருப்பார். நான் வேணா கூட வரட்டுமா மாறிங்க சுவாமி கோயிலுக்கு அப்படின்னார். நான் பிடிச்சுக்கட்டுமா? இல்ல வேண்டாம், பகவான் இருக்கான், நான் போவேன் அப்படின்னார். நான் கூட வரேன் அப்படின்னா போற வழியெல்லாம் ஏதாவது நாம மகிமையா பேசிட்டே வருவா. ஒரு வார்த்தை பேசுறா இன்னைக்கு அப்படியே ஏதோ தனக்குள்ளேயே ஏதோ யோஜனை பண்றது போல இருக்கார். அப்படியே தியான லயத்தை நடக்கிறவர் போல இருக்கார். நடுவில் மகாதேவா மகாலிங்கா அப்படி மட்டும் வந்துட்டு இருக்கு. சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு வந்தார். பரமேஸ்வரனை பார்த்த உடனே கண்டு வந்து தாரதாரியா ஜலம் வருது. அழகான மகாலிங்கத்தை பார்த்துட்டு இந்த சம்சார வாழ்க்கைங்கிற மேடையில நிறைய வேஷம் போட்டு அழுத்து போயிட்டேன் சுவாமி. நீ ராஜாவா உக்காண்டிருக்க, இப்போ முன்னாடி ஒரு கூத்தாடி மாதிரி ஆடி ஆடி அழுத்து போயிட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கு, உனக்கு இறக்கம் இல்லையா, போறும்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறார். சம்சாராக்க விஷால நாடக கிருகே சர்வாணி ரூபாண்யகோ த்ருத்வா அதோ முகயோனிகாயவனிகா நிர்ஹத்ய நிர்கத்ய ச சர்வஜ்ஞஸ்ய தயாபரஸ்ய தவ தேவ அக்ரே சிரம் ருத்யதஹ ஶ்ராந்தஸ்யாபி மமாஸ்மித்யோ சிதவாக்யவாத்து விஶ்ராணனோ. மகாதேவா மகாலிங்கா அப்படி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் பார்க்கறான். முகத்துல அப்படியே செவந்து கிடக்கு, அப்படியே கண்ணில் தாரதாரியா ஜலம் வருது, கண்ணீர் பெருக்கு. மகாதேவா மகாலிங்கா போருன்னு சொல்ல மாட்டியா, எனக்கு அழுத்து போயிடுத்தே, எத்தனைதான் வேஷம் போடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். திடீர்னு சன்னிதானத்தை ஒரு ஒளி தெரிஞ்சுது. கற்பூரஹாரத்தி மாதிரி இல்லை, அதை தாண்டி ஒரு தேஜோமயமா சன்னிதானம் தெரிஞ்சுது. பன்னக விதினுத பவித்ர மத்யார்ஜுன சன்னிதிலோ ஜோதி ரூபம் அப்படி ஏதோ ஜோதி தெரிகிறதே. அத்தனை பேர் திரும்பி பார்க்கறா. இது மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கு, ஐயாவாளோட பாவம் என்னவோ திரும்பி பார்த்தா ஐயாவாளை காணும். மகாலிங்கா அப்படின்னு ஒரு கத்து கத்தின்னு கிடு கிடு கிடுன்னு ஓடினார். சன்னதிக்குள்ள போயிட போறார் அப்படின்ட்டு அர்ச்சகர் தடுக்க பாக்குறார். அர்ச்சகர் தள்ளின்னு உள்ள போனார். இவர் உடம்புல இருந்து ஒரு ஒளி பரப்பட்டது, பரமேஸ்வரன் திருமேனிலிருந்து ஒளி பரப்பட்டது, ஒளியோட ஒளி சேர்ந்துடுது. பன்னக விதினுத பவித்ர மத்யார்ஜுன சன்னிதிலோ ஜோதி ரூபமயே சிஷ்ய கோதுல கோச்சிமய மைதிவி தக்ஷராஜ பூஜித சிவம்சமய ஸ்ரீ குரு ஸ்ரீதர வெங்கடேஷ பிரபோ மாகு நீ ஜய காவல சிவநாம பராயண ஸ்ரீ குரு ஸ்ரீதர வெங்கடேஷ பிரபோ ஸ்ரீதர வெங்கடேஷ அவர் எழுதின சமஸ்கிருத ஸ்லோகம் மாதிரியே திருவாச்சகம். நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம்முடையோனே ஆடகச்சீர் மணிக்குன்றே சிவபெருமானே மகாதேவா மகாதேவா ஹர ஹர மகாதேவ 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 ஹர 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 மகாதேவ ஹர 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 மகாதேவ ஹர ஹர மகாதேவ ஹர ஹர மகாதேவ ஹர
அந்த ஒளி பிரகாசத்துல அத்தனை பேர் தன்னை மறந்திருக்கா. அப்புறம் ஒளி குன்றி சாதாரணமா மகாலிங்கம் அப்படியே காட்சி கொடுத்தார். ஐயாவாள காணும், ஐயாவாள் ஐயாவாள் ஐயாவாள்னு தேடுறா. அத்தனை பேர் கண்ணெதிர்க்க மகாலிங்கத்தோட இரண்டரை கலந்துட்டார். ஜெகநாதபுரியில மகாபிரபு கலந்தார், துவாரகாதீசனோட மீராபாய் கலந்தார், ஆடல் வல்லா நம்பிரான் நடராஜ பெருமானோட மாணிக்க வாஜக சுவாமி கலந்தார், திருப்பதி சீனிவாச பெருமானோட திருமேனியில கனகதாசர் கலந்தார். அது மாதிரி ஒரு பரம பாக்கியம் ஐயாவாள். இன்னைக்கு மகாலிங்கத்தோட திருமேனியில மகாலிங்கம் மகாலிங்கம் மகாலிங்கம்னு சொல்லி மகாலிங்கமாவே ஆயிட்டார். அந்த காலத்துல நாமாஜியுடைய தகப்பனார் கபாலீஸ்வரர் கோவில்ல வாசல்ல நுழைஞ்சார்னா கோவிலுடைய அந்த வாசல்ல அவர் குரல் கேட்கும், ஜோதிலிங்கம் ராமலிங்கம் மகாதேவ மகாலிங்கம் இந்த குரல்ல சொல்லுவார். அத்தனை பேர் காதலியும் மகாலிங்கம் மகாலிங்கம் விழுந்துட்டே இருக்கும். கோவில் விட்டு வெளில போற மட்டுக்கும் ஒரு க்ஷணம் விடாம நாமா சொல்லுவார். அதனால அவருடைய அப்படியே அனாயாச மரணமா சிரமம் இல்லாமல் பரமேஸ்வரன் கூட்டிண்டார் அவரை. அவள்லாம் பெரியவாள்லாம் அப்படி காட்டினான். பகவான் நாமா சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கையில இதர தபசுங்கிறது தேவையில்லை, எல்லாம் அதுல அடங்கி போச்சுன்னு காட்டினா ஐயாவோட பரம திவ்ய சரித்திரம். கோதேந்திர சுவாமி இதை கேட்டுட்டு அப்படியே துக்கிச்சு போயிட்டார். ஏன்னா அவர் பரமேஸ்வரன் தன் சொரூபத்துல போயிட்டார். இனிமே நான் யார்கிட்ட பேசுவேன், யார்கிட்ட நான் வந்து என்னுடைய மனசுல இருக்கிற நாம மகிமையோட ஆனந்தங்களை யார்கிட்ட பகிர்ந்துப்பேன். கோவிந்த சம்யமேந்திரான்னு ஒரு சிஷ்யர், அவர்கிட்ட இனிமே வரவாளுக்கெல்லாம் நாமசூத்திரம் நீங்களே கொடுங்க, அவர்கிட்ட நீங்களே பேசிக்கோ, நான் ஏகாந்தமா இருக்கிறவன், விரும்புறேன், யார்கிட்டையும் பேச விரும்பலைன்னுட்டார். அப்புறம் பூர்ண நிஷ்டதான், அவரை பார்க்கறதுக்கும் அனுமதிக்கப்படல, தள்ளி இருந்து தான் தரிசனம் பண்ணலாம். ஏதோ ஒரு அந்தர்முகப்பட்ட நிலையிலேயே இருந்தார். கோவிந்த சம்யமீந்திராவோட அதிஷ்டானம் இன்னைக்கு கோவிந்தபுரத்தில் இருக்கிற பாண்டரங்கன் கோவிலோட பின்பக்கம் இருக்கு. அதான் பிரேமி அண்ணா தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். அங்க நாம இன்னைக்கும் போனா தரிசனம் பண்ணலாம். அவர் தான் போதேந்திர சுவாமியோட சிஷ்யரா உள்ளவர், பீட்டாதிபதி சிஷ்யர், அத்வைத ஆத்ம பிரகாசர். கோவிந்த சமயமீந்திரால் ராமநாம சூத்திரம் இவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு ஏகாந்தமா பசங்களோட விளையாடி இருந்தாலும் போதேந்திரால் வேற யார்ட்டையும் பேச மாட்டார். குழந்தைகள்ட்ட மட்டும் போயினா குழந்தைகள்லாம் சுவாமிகிட்ட வந்து பழகும். அத்தனை அழகா தபவனத்துல நம்ம குருநாதாலும் அப்படித்தானே, எல்லா சாதுக்களுக்குமே குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைகள்லாம் பள்ளம் தோண்டுமா. ஒரு சன்னியாசி ஒரு பீட்டாதிபதியா இருந்தவர், நாம சித்தாந்தம் பண்ணினவர் அப்படின்லாம் இல்லாம அவளோட விளையாடுவார். சரிக்கு சரியா நம்ம தபோவனம் சுவாமி வந்து குழந்தைகளோட ஓடி பிடிச்சி விளையாடி இருந்த பார்த்தவா இருக்கா, குழந்தைகளை கட்டின்னு தரையில கோவிந்தா உருள்றத பார்த்தவா இருக்கா, குழி பறிச்சு கோலி விளையாடி இருக்கார் குழந்தைகளோட, குழந்தைகளோட குழந்தையாவே ஆயிடுவார். என்ன சுவாமி அப்படின்னா குழந்தைய பத்தி குழந்தைக்கு தான் தெரியும் பாரு சுவாமி. போதேந்திர சுவாமி அப்படிதான் இருந்திருக்கார். குழந்தைகளோட சதாசிவ பெருமேந்திராள் ஒரு சமயம் குழந்தைகள்லாம் வந்து மதுரை திருவிழாக்கு போகணும் அப்படின்னாலாம் ஆத்திரை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா அப்படின்னு உடனே ஜாட காட்டினாரா, எல்லாரும் வந்து என்னை பிடிச்சிக்கோங்கன்னாராம், கண்ணை மூடின்னு என்ன பிடிச்சிக்கோங்கன்னு ஜாட காட்டினாராம். பிடிச்சிட்டா கண்ணை திறந்து பார்த்தா எல்லாரும் மதுரையில் இருந்தாலாம். அவளை உற்சவம் எல்லாம் காமிச்சுட்டு அவளுக்கு புட்டு திருவிழா புட்டெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு எல்லாம் போரும் போரும் நானும் திரும்பியும் பிடிச்சிக்க சொன்னாராம். கண்ணை திறந்தா இவா ஊருக்கே வந்துட்டாளாம். குழந்தைகள்கிட்ட மட்டும் அப்படி லீலை காட்டுவா மகான்கள்லாம். இப்படி குழி தோண்ட சொல்லி அதில் இறங்கி விளையாடுவார், வா மூடிப்பா திடீர்னு அந்த இடத்துலேருந்து வருவார் போதேந்திர சுவாமி. இதே லீலையே பட்டினத்தாரும் பண்ணியிருக்கார் திருவத்தியூரில், பிரம்மேந்திராலும் பண்ணியிருக்கார், நம்ம குருநாதர் ஞானானந்த பகவானே பூவரசங்காட்டில் பண்ணியிருக்கார். அந்த நிலையை ஒரு இடத்துல மூடிடுவா, இன்னொரு இடத்துல தோணுவார், ஐய தாத்தா அங்கே வந்துட்டார் வர்றா அப்படிமா. அதுக்கப்புறம் இன்னொரு குழி தோண்டு, ஏ இதோட பெருசாக தோன்றா, தாத்தா வாழ் வெளியில வரக்கூடாது அப்படிமா. பெருசாக தோண்டினான்னு உள்ளே வச்சு மூடிடுவா பசங்களாம், மேலே ஏறி நின்ன கும் கும்னு மெதிப்பான், தாத்தா எப்படி வர்றாரு பார்க்குறேன்னு, ராம் ராம் அப்படின்னு குறிருக்காங்க பட்டு அங்கே நின்றுட்டு இருப்பார். இப்படி விளையாடினார், பெரிய குழியை தோண்டி உள்ளே போட்டு மூடினா தாத்தா வரல. தாத்தா காணுண்டா அப்படின்னா, உள்ளே இருக்கார நம்ம தோண்டி பாடுறா, மூச்சு முட்டை போறது தாத்தாக்குன்னா. அந்த பக்கமா வந்துட்டு சில பெரியவாள்லாம் வந்தா, என்னடா விளையாடுறீங்கன்னு, இந்த தாத்தாவை குழி தோண்டி புதைச்சிட்டோம், வழக்கமா தாத்தா வெளில வருவார் இன்னைக்கு வரலன்னா, அட பசங்களா இப்படி பண்ணுவாளா, மகான உள்ள போட்டு மிதிப்பாளா அப்படின்னு மண்ணை தோண்ட வந்தா, அசரீரி வாக்கு கட்டுதான், நான் உள்ளுக்குள்ள சமாதி நிலையில இருக்க விரும்புறேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம், நான் இங்கேயே யோக நிலையில இருந்து கொண்டு இங்க வரக்கூடிய அத்தனை பக்தாளுக்கும் ராமநாம பக்தியை கொடுத்துட்டு இருப்பேன், நாம பக்தியை கொடுத்துட்டு இருப்பேன். யாரு 108,000 ராமநாம ஜபம் பண்றாளோ பிரதி தினம் அவளுக்கு நான் தரிசனம் கொடுப்பேன்.
அப்படின்னு சொன்னாராம். மூணு நாள் தங்கி ராமநாமா சொல்ற வாழ்க்கை போதேந்திராவோட பாதுக ஒலி கேட்கறது, ராமநாம கர்ஜனை கேட்கறதுங்கிறான். தாமரத சிவகணேச பாகவதர்னு ஒரு மகான் இருந்தார், பெங்களூர்ல இருக்கார். அவர் சொல்லியிருக்கார், நான் கேட்டிருக்கேன் மாமா, மூணு நாள் தங்கி ராத்திரி அங்க நாமா சொன்னா ஏகாந்தமா உள்ளுக்குள்ளே இந்த மெதுவா சொல்ல மாட்டார், ராம் ராம் ராமன் ஆஞ்சநேயர் சொல்ற மாதிரி இருக்கும், ராமாக்கியா கர்ஜன ஜித காலம் தான் அப்படி உள்ள கேட்கறதுங்கிற அன்னைக்கும். அது மாதிரி சாநித்தியமா அன்னைக்கும் போதேந்திர சுவாமி இருந்துட்டு இருக்கார் கோவிந்தபுரத்துல. அதுக்கப்புறம் பிருந்தாவனம் கட்டினா, எல்லாம் மகான்கள் பெரியவாள்லாம் வந்தா, கோவிந்த சமயமீந்திரால் அழுதார். அப்புறம் ஒரு மகானுக்கு உண்டான மரியாதைப்படி பிருந்தாவனம் கட்டினா, ஜீவ சமாதியில இன்னும் இருந்துட்டு இருக்கா பெரியவா. அந்த சமாதியும் ஒரு காலக்கிரமத்துல மண்ணோடி போயிடுத்து. அது மேல வீரசோழன் ஏறி ஆறு ஓட ஆரம்பிச்சுடுத்து. அந்த பக்கமெல்லாம் புதர் மண்டி செடி கொடிகள் ஆயிடுத்து. போதேந்திரான்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு செவி வழி செய்தியா போயிடுது. ஒரு நூறு வருஷ காலத்துல போதேந்திரால் அதிர்ஷ்டானம் கிடையாது. நாம சித்தாந்த கிரந்தங்கள் எங்க இருக்குன்னு தெரியாது, பாதுக எங்க இருக்குன்னு தெரியாது. ஐயாவாள் மகாலிங்கத்தோட ஐக்கியம் ஆயிட்டார். திருப்பியும் இவாளை நாம நினைக்கும்படியா பண்ணினவர் மருதாண்டு சத்குரு சுவாமிகள். நூறு வருஷம் கழிச்சு ராமச்சந்திரமூர்த்தியோட அவதாரமாகவே வந்து அந்த பிருந்தாவனத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தவர். அவர் சரித்திரத்தை நம்ம நாளைக்கு பாருங்க. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.